श्रीरामलिङ्गाय नमः। अरुट्पेरुञ्जोदि अरुट्पेरुञ्जोदि தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு மூணு நாளா கதைகளையும் சன்மார்க்க ஒழுக்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த கதையோட தொடர்ச்சி, ஒரு உண்மையான கதை. வள்ளர் பெருமான் இந்த மனுநீதி சோழனுடைய வரலாறுல இருந்து ஒரு பகுதியை வள்ளர் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து நமக்கு வள்ளர் பெருமான் அருளி இருக்கிறார். இத சன்மார்க்கிகள் எல்லாரும் இதை வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும், அடிக்கடி படிக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த சன்மார்க்கத்தின் கருத்து, மைய கருத்து என்ன அப்படின்னா அது இந்த மனுமுறை கண்ட வாசகம் தான். இதில் எந்த கருத்தை வள்ளர் பெருமான் மையமாக வைத்திருக்கின்றாரோ அதுதான் சன்மார்க்கத்தின் மைய கருத்து, அதுதான் சன்மார்க்கத்தின் சாதனம். நம்ம இறை நிலையை அடைவதற்கு எது சாதனம் என்றால் இந்த கருதான் சாதனம். மனுமுறை கண்ட வாசகத்திலே எதை வள்ளர் பெருமான் சொல்லி இருக்கின்றாரோ, எதற்காக அந்த நிகழ்வை வள்ளர் பெருமான் எடுத்து கையாண்டு இருக்கின்றாரோ அதுதான் சன்மார்க்கத்தின் சாதனமே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை வள்ளர் பெருமான் நமக்கு அருளி இருக்கின்றார். நம்ம எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, வள்ளர் பெருமான் வந்து எனக்கு அப்பொழுது அற்பரிவாக இருந்தது அப்படின்னு வள்ளர் பெருமான் பேருபதேசத்துல சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் ஐந்து திருமுறைகள் எழுதின போதெல்லாம் வந்து அவருக்கு அவ்வளவு அறிவு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஐந்து திருமுறை படிக்க வேணாம்னு சொல்லி. வள்ளர் பெருமான் 1854, அதாவது அவருக்கு 31 வயதுல இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை வள்ளர் பெருமான் வெளியிடுறார். அவர் தான் இதை எழுதி கொடுக்கிறார். அந்த மனுச்சோழனுடைய வரலாறுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வள்ளர் பெருமான் மனுமுறை கண்ட வாசகமாக நமக்கு அருளுகின்றார். 1854 அதிலேயே வள்ளர் பெருமான் சன்மார்க்கத்தின் ஆணி வேர் எதுவோ அதை மையமாக வைத்து, இதை வள்ளர் பெருமான் ஏன் தேர்வு செய்தார் என்றால் சன்மார்க்கத்தின் ஆணி வேர் இதுதான், இதைத்தான் நான் இனிமே சொல்ல போறேன், இதுதான் என்னுடைய முடிந்த முடிவு அப்படிங்கிறத முதல்லயே சொல்லுவார். என்ன வள்ளர் பெருமானுடைய வழக்கம், அவருடைய பாடல்களை பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாடல் எப்படியுமே அந்த பதிகத்துல முதல் பாடல் அவருடைய முடிந்த முடிவான கருத்தை தான் முதல் பாடலில் வைத்திருப்பார். அதுக்கு பின்னாடி வழிகள் எல்லாம் இருந்திருக்கும். முதல் பாடல் முடிந்த முடிவானதுதான் முதல் பாடல். அதுபோல இந்த மனுமுறை கண்ட வாசகம் என்பது சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. மனுமுறை கண்ட வாசகம் தான் சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. அதனால நம்ம அந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறத வந்து நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது, அதை நம்ம படிக்கணும். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நூல். அதை படிக்கும்போது என்ன அறியமா என் கண்ணில இருந்து தண்ணியா வரும். நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் நான் இந்த சொற்பொழிவை நான் நிகழ்த்த போறேன். இது மனுச்சோழர் முறை செய்த வரலாற்றை கூறுவது. பெரிய புராணத்தில் உள்ள மனுநீதி கண்ட புராணத்தை முதல் நூலாக கொண்டு அதன் வழிநூலாக அடிகள் இதனை எழுதி அருளியிருக்கின்றார். இதனை எழுதும்படி அடிகளை கேட்டுக்கொண்டவர்கள் சென்னை சாஸ்திர விளக்க சங்கத்தார். எழுதப்பெற்ற காலம் அடிகள் இளம்போதில் சென்னையில் உறைந்த காலம். சென்னையில் இருந்த காலத்திலே 1854 வருடம் ஜூன் மாதம் இது அச்சிடப்பெற்றது.
அம்முதல் பதிப்பின் முகப்பேடு உ சிவமயம் திருச்சிற்றம்பலம் மனுமுறை கண்ட வாசகம். இது பலருக்கும் உபயோகமாக சாஸ்திர விளக்க சங்கத்தார் கேட்டுக்கொண்டபடி சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டு பாளையம் சுப்பராய செட்டியார் அவர்களால் மேற்படி சங்கத்தார் அவர்களது வித்யானந்த அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது. ஆனந்தவரிடம் ஆணி மாதம் 1854 ஜூன் மாதம் இந்த நூலை பதிப்பிக்கின்றார்கள். இது சாஸ்திர விளக்க சங்கத்தார் கேட்டுக்கொண்டதன்படி இந்த நூல் பதிப்பிக்கப்படுகிறது. மனுமுறை கண்ட வாசகத்தின் இரண்டாம் பதிப்பு 1886 வருடம் வருகின்றது. அதிலும் இது வந்து உ சிவமயம் திருச்சிற்றம்பலம் மனுமுறை கண்ட வாசகம். இஃது சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டு முன் அச்சிட்ட பிரதி கிணங்க பலர் வேண்டுகோளின்படி மதராஸ் ரிப்பன் பிரஸில் பதிப்பித்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி 1886 மனுமுறை கண்ட வாசகத்தின் இரண்டாம் பதிப்பு வருகிறது. அதுக்கப்புறமா யாரும் அதை பதிப்பிச்ச மாதிரி தெரியல. ஸோ இதுதான் மனுமுறை கண்ட வாசகத்தின் வரலாறு. இது வந்து தவம் செய்து பெற்ற தமது குரான குமாரனது தேர்காலில் அகப்பட்டு இருந்த சேங்கன்றின் கொலைபாதகத்திற்காக, தவம் பண்ணி பெற்ற அந்த புள்ள வந்து தேர் ஓட்டிக்கிட்டு போறான், அந்த தேர்காலில் வந்து அந்த கண்ணுக்குட்டி அடிபட்டு இறந்து போச்சு. அந்த அந்த பாதகத்துக்காக, அந்த பாவ செயலுக்காக தன்னுடைய அந்த தவம் பெற்று தவமிருந்து பெற்ற அந்த பிள்ளைய தானே தேரில் ஏறி அமர்ந்து தேர்காலில் இட்டு அவனை கொலை செய்கின்றான் மன்னுநீதி சோழன். அந்த அருமையான அந்த செயலை மையமாக கொண்டு அந்த கன்றுக்குட்டியின் உயிருக்கு இணையாக தனது மகனின் உயிரை பலியிடுகின்றார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாசகம். இதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய நகரத்தின் சிறப்பு, அதாவது எதெல்லாம் வள்ளல் பெருமான் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மண்நிதி கண்ட புராணம் அப்படின் போது அந்த நகர சிறப்பை சொல்லுகின்றார். நகர சிறப்பு படலம் மண்நிதி கண்ட புராணம் அப்படின்னு வழங்கி வருகிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வள்ளல் பெருமான் தனித்தனியா எடுத்துட்டு இருந்ததை வள்ளல் பெருமான் சேர்த்து இங்க மனுமுறை கண்ட வாசகத்துல நமக்கு ரொம்ப அருமையா கொடுத்திருப்பாரு. எல்லாருக்கும் கதை படிக்கிற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப கதை புக்கெல்லாம் வந்து நிறைய படிப்பேன். நான் இதுல கல்கியோட நாவல்கள் வந்து மிகவும் அதிகமாக படித்தேன். நான் படிக்கிறது உண்டு, இப்ப இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். 10 வருஷமா எதையுமே தொடுறது இல்லை. இந்த பொன்னியின் செல்வன் அப்படிதான், அது கல்கியினுடைய வந்து பெரிய ஒரு அருமையான ஒரு நூல்னு சொல்லுவாங்க. நான் நிறைய நூல்கள் படித்திருக்கேன். அதில் அவருடைய நடை வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த வர்ணனை ரொம்ப அழகு அருமையா இருக்கும். மனுமுறை கண்ட வாசகத்தை படித்ததுக்கு அப்புறமா அந்த வர்ணனை அந்த நடையே வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கு. இதை படித்து பாருங்க, வள்ளல் பெருமானுடைய அந்த நடை அந்த வர்ணனை இருக்கு பாருங்க. திருவாரூர் சிறப்பு, அந்த நாட்டின் சிறப்பு, அந்த மன்னனின் சிறப்பு, மன்னனின் பண்பு, அதை பத்திலாம் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய பண்பு ஒண்ணுமே விட்டு வைக்க மாட்டாராங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வள்ளல் பெருமான் அங்க பார்த்து ரொம்ப அருமையா வந்து அதை படம் பிடிச்சு போட்டிருக்கோம். இது வந்து அப்படியே அப்படியே இதை சினிமாவா மறுபடியும் எடுக்கலாம், இதை நாடகமாக போட வேண்டும் என்று மிகவும் ஆசை இருக்கு. அது இன்னும் கைகூடல. இதை வந்து நாடகமா போடணும். இதை நம்ம வந்து சங்கங்கள்ல வந்து நாடகமா நடிச்சு காமிக்கலாம். அற்புதமான ஒரு நூல், அனைவரும் அடிக்கடி படிக்க வேண்டிய ஒரு வாசகத்தின் கதை போக்கிற்கும் புராணத்தில் சொல்லப்பட்டிருப்பதற்கும் சிற்சில வேறுபாடுகள் இருக்கின்றன. புராணத்துக்கும் வள்ளல் பெருமானுடைய இந்த வாசகத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. அதுல முக்கியமானது வந்து அந்த அரசிலம் குமரன் இளவரசன் இருக்கிறானே, வீதி உலா போனதாக புராணம் கூறுகின்றது. அவன் வீதி உலா போனதாக புராணம் கூற, அவன் சிவதரிசனம் செய்ய போவதாக
நம்பெருமான் எடுத்து சொல்லுகின்றார். ஏன்னா அதுல கூட ஒரு மாற்றம் பண்றார். வீதி உலா போனதாக புராணம் இருக்கின்றது. பெரிய புராணத்துல வந்து அவன் இளவரசன் வீதி உலா போகின்றான் அப்படிதான் இருக்குது. வள்ளல்பெருமான் அதையும் மாத்தி சிவதரிசனத்துக்காக போறான் அப்படின்னு எழுதி வைக்கிறார். ஏன்னா அந்த நல்லதை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும்ன்றதுதான் வள்ளல்பெருமானுடைய நோக்கம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கின்றது. அதே மாதிரி தேர்காலில் அகப்பட்டிருந்த கன்றை கண்டு வருந்தும் தாய் பசுவை பார்த்த பின் வீதியோடங்கன் பிராயச்சித்தம் செய்து கொள்ள சென்றான் அப்படின்னு புராணம் சொல்லுது. ஆனா கண் இறந்து கிடக்கும் இடத்தை விட்டு வீதியோடங்கன் போன பின்னரே தாய் பசு கன்றை தேடி வந்து கண்டு வருந்துகின்றது என்று நம்பெருமானார் படைக்கின்றார். சோ இது மாதிரி அதே மாதிரி தமது குமாரனுக்கு பதிலாக தன் உயிரை ஈந்த தமது மந்திரியின் உயிர்க்கு ஈடாக தம் உயிரை அரசர் கொடுக்க துணிந்ததாக வாசகம் கூறுகின்றது. ஆனா புராணத்துல இது மாதிரி எதுவும் கிடையாது. அந்த காருண்யத்தை வந்து வள்ளல்பெருமான் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒழுக்கத்தை வள்ளல்பெருமான் இங்க நியாயப்படுத்துவதற்காக இப்படி ஒரு ஒரு விஷயத்தை வள்ளல்பெருமான் இடைச்சல்களாக செய்திருக்கின்றார். புராணத்தில் அந்த மாதிரி எதுவும் நிகழ்வு இல்லை. சோ இப்படி சில மாறுபாடுகளை வள்ளல்பெருமான் செய்து இந்த ஒரு அருமையான அந்த ஒரு சரித்திரத்தை அருமையான படைப்பை நமக்கு வள்ளல்பெருமான் வழங்கி இருக்கின்றார். மனுமுறை கண்ட வாசகம் இதன் காப்பு செய்யுள் அன்ன வயல் சூழ் அணியாரூர் வாழ் மனுவாம் மன்னன் முறை கண்ட வாசகத்தை பண்ணுதற்கு நேய மிகத்தான் நினைப்போர்க்கு அருள் புழைக்க அருள் புழைக்கை தூய முகத்தான் துணை கங்கை சடையான் முக்கண்ணுடையான் அன்பர் தம்முள் அங்கை கனிபோல் அமர்ந்திருந்தான் அங்கை முகத்தான் கணங்கட்க முன்னின்றான் மூவா சுகத்தான் பதமே துணை அப்படின்னு ஒரு காப்புச்செய்யுள் இயற்றிவிட்டு வள்ளல்பெருமான் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நமக்கு வழங்குகின்றார். அது ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகா அந்த முதல்ல சோழ நாட்டின் சிறப்பை சொல்லுகின்றார். கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் சிறப்புடையவர். கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் சிறப்புடையதாய் காவிரி என்னும் தெய்வத்தன்மையுள்ள நதியினால் காவிரி அப்படி பாயுது. காவிரி என்னும் தெய்வத்தன்மையுடைய நதியினால் எந்த காலத்திலும் குறைவுபடாத நீர் வளப்பம் உடையதாய் வாழைச்சோலை பலாச்சோலை மாஞ்சோலை தென்னஞ்சோலை கமுகஞ்சோலை கருப்பஞ்சோலை அப்படியே கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து இது நான் படிக்கிற மாதிரி ஆகி போயிடும். இது கதையா சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊர்ல ஒரு ஆறு போகுது, கங்கை ஆறு அப்படி போகுது, காவிரி போகுது. காவிரி எப்படி போகுது தெரியுங்களா? அதோட கரை ஃபுல்லா, அந்த காவிரி கரை ஃபுல்லா மாஞ்சோலை பலாச்சோலை தென்னஞ்சோலை கமுகஞ்சோலை. கமுகம்னா பாக்கு, பாக்கு மரம், பாக்கு சோலை, கருப்பஞ்சோலை கரும்பு. இப்படி அந்த ஆறு போற இடம்லாம் ஒரே சோலைகளா அப்படியே வளர்ந்து கிடக்கும். அப்படி அது அந்த கற்பனையில் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடம் எப்படி ஒரு ஒரு சிறம் சிறப்பமா எப்படி ஒரு பசுஞ்சோலை பசுமை நிறைந்த ஒரு இடமாக அது எடுத்து சொல்லுகின்ற காவிரி என்னும் தெய்வத்தன்மையுடைய நதியினால் எந்த காலத்திலும் குறைவுபடாத நீர் வளப்பம் உடையதாக வாழைச்சோலை பலாச்சோலை மாஞ்சோலை தென்னஞ்சோலை கமுகஞ்சோலை கருப்பஞ்சோலை முதலிய பயனுள்ள சோலைகள் அணியணியாக ஒன்றையொன்று சூழ்ந்தோங்க. அணியணியாக ஒன்றையொன்று சூழ்ந்தோங்க. கரும்பு தோட்டம் முடிஞ்சுன்னா வாழைத்தோட்டம், வாழைத்தோட்டம் முடிஞ்சுன்னா பலாத்தோட்டம், அந்த மாதிரி ஒன்னொன்னும் அப்படியே அணியணியா இருக்குதான். இந்த காவிரியை சூழ்ந்துகிட்டு போதான், காவிரி ஓடுற பக்கம் எல்லாம் இது இந்த மாதிரி சோலைகள் பயனுள்ள சோலைகள் அணியணியாக ஒன்றையொன்று சூழ்ந்தவங்க. அசோகு குறுக்கத்தி வசந்த மல்லிப்பூ அசோக மரம் செண்பக மரம் செண்பகம் பாதிரி முதலான விருஷங்களால் பாதிரின்னா மூங்கில் முதலான விருஷங்களால் நெருங்கி அவ்வளவு நெருக்கத்தோடு இருக்குதான் அதெல்லாம் முதலிய விருஷங்களால் நெருங்கி வண்டுகள் பாடுகின்ற மலச்சோலைகள் பாக்க மரம் இருக்கு அசோக மரம் இருக்குது செண்பக மரம் இருக்குது மூங்கில் மரம் இருக்குது எல்லாம் அப்படி அப்படியே வளர்ந்து கிடக்குது.
முதல்ல சொன்னதெல்லாம் அப்படியே சோலைகளா இருக்குது, இதெல்லாம் அப்படியே மரங்களா அப்படி வளர்ந்து வளர்ந்து கிடக்குது. அப்புறமா மலர் சோலைகள், வண்டுகள் பாடுகின்ற மலர் சோலைகள், அவ்வளோ வண்டு இருக்குதான். ஏன்னா அது ஒரு வண்டுன்னா சத்தம் கேட்கும், நிறைய வண்டு இருக்கிறதுனால அது பாடல் மாதிரி கேட்குதான். வண்டுகள் பாடுகின்ற மலர் சோலைகளும் தாமரை தடாகங்களும், எங்க பார்த்தாலும் அப்படியே தாமரை பூத்து கிடக்கு, அங்கங்க தடாகங்கள், அதில் தாமரை பூத்து கிடக்கு, பாசி படர்ந்து அப்படி இல்லை. தாமரை தடாகங்களும் நீர் நிறைந்து அல்லி நீலம் முதலான புஷ்பங்கள் மலர்கின்ற ஓடைகளும், அல்லி மலர் அதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கறதுக்கே கண்ணுக்கு அப்படியே கொடுமையா ரம்யமா இருக்கு. முதலிய ஓடைகளும் பொய்கைகளும் ஏரிகளும் குளங்களும் பல இடங்களும் உள்ளதாய் அங்கங்க தண்ணி தேங்கி கிடக்கு, அங்கங்க தண்ணி தேங்கியே கிடக்கு. அது அந்த காலம், இப்ப வந்து எங்கேயும் தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அங்கங்க தேங்கி இருக்குதான் குளங்கள் ஏரிகள் குட்டைகள் அப்படின்னு சொல்லி தாமரை தடாகங்கள் அள்ளி பூக்கக்கூடிய நீர்வளங்கள் அப்படின்னு அங்கங்க இருந்துகிட்டு இருக்கு. சென்னல் முதலாகிய பயிர்கள் மாறாது முப்போகமும் விளைகின்ற குறைவற்ற விளைவுடைய வயல்கள் நெருங்கி 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 உள்ளதா, மூணு போகமும் அங்க விளைச்சல் தான், மூணு போகமும் விளைச்சல், அது அப்படியே நெருங்கி நெருங்கி இருக்குதான் வயல்கள், கேப்பே கிடையாது. சிதம்பரம் பஞ்சநதம் மத்தியார்ச்சனம் சம்புகேச்சரம், சிதம்பரம் எல்லாருக்கும் தெரியும், பஞ்சநதம் அப்படிங்கிறது திருவையாறு, மத்தியார்ச்சனம் வந்து திருவிடை மருதூர், சம்புகேஸ்வரம் வந்து திருவானைக்கா, இந்த முக்கியமான ஸ்தலங்கள் பாடப்பட்ட ஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்கள் அந்த திவ்ய கஷேத்திரங்கள் இடையிடை இடையிடையில் உள்ளதா, ஏன்னா அந்த திவ்ய கஷேத்திரங்கள்லாம் ஸ்தலங்கள்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய புண்ணியங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவு ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு லீவுக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்தலம் அப்படி போய் பார்த்துட்டு வரணும், எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரணும். ஐயா சொல்றாரு, பெரியோர் இருந்தருள் எழுந்தருள் இருக்கும் இடங்களுக்கு செல்லுது, அதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரணும். அங்க வந்து நல்ல ஒரு அதிர்வலைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். சோ அப்படி அந்த திவ்ய கஷேத்திரங்கள் இடையிடையே உள்ளதாய் இல்லற தர்மத்தில் எள்ளளவும் பிழைபடாது, இல்லற தர்மத்தில் எள்ளளவும் பிழைபடாது, செல்வத்திலும் கல்வியிலும் நிறைவுள்ள குடிகளுக்கு இடமானதா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, அருமையான மக்கள், செல்வத்துக்கு குறைச்சலே கிடையாது, கல்விக்கு குறைச்சலே கிடையாது, எந்த ஆடல் பாடல் கேளிக்கைகள் எதுக்குமே குறைச்சல் கிடையாது. அப்படி ஒரு ஒரு பேரின்ப பெருவாழ்வை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அப்படி குடிகளுக்கு இடமானதாய் பல வளப்பங்களும் கொண்டு பூமி தேவிக்கு முகம் போல விளங்குகின்ற சோழ தேசத்தின், இந்த சோழ தேசத்தை சொல்ற நீர் நாடுன்னு பேர், சோழ தேசத்துக்கு நீர் நாடு அப்படின்னு பட்ட பேர் இருக்கு. ஏன்னா அது நீர் வளம் வந்து சோழ நாட்டுல வந்து குறைச்சலே கிடையாது, நீர் நாடு என்று பெயர், சோழ தேசத்துக்கு நீர் நாடு என்று பெயர். பாதாள லோகத்தை பார்த்திருக்கின்ற ஆழமான அகழியினால், இந்த கோட்டைக்கு சுத்தி அகழி இருக்குது இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னா பாதாள லோகம் வரைக்கும் போதான் அந்த அகழி, அவ்வளவு ஆழமான அகழி, அகழியால் சூழப்பட்டு இந்திரலோகத்தை எட்டி பார்க்கின்ற உன்னதமுள்ள கோபுரங்களையோட மதில்கள், அந்த மதில் சுவர் கோட்டையோட மதில் சுவர் எப்படி இருக்குன்னா இந்திரலோகத்துல எட்டி பார்க்கலாம், அந்த மதில் சுவர்ல ஏறினா இந்திரலோகம் தெரியும், இந்திரலோகத்தை எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு அது உயர்ந்த மதில் சுவர்கள். எப்படி இந்த கற்பனை எங்க இருக்குது பாத்தீங்களா, வளர்க்கணும் அந்த அகழி பாதாள லோகம் வரைக்கும் இருக்குதான், மதில் சுவர் இந்திரன் லோகம் வரைக்கும் இருக்குதான், எட்டி பார்த்தா மதில் சுவர்ல ஏறி எட்டி பார்த்தா இந்திரன் லோகம் தெரியும், என்ன ஒரு சிந்தனை பாருங்க. உய்யானம் நந்தவரளி பூஞ்சோலை முதலானவைகளும் தெய்வ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வசந்த ஓடை செங்குளவை செங்குவளை ஓடை முதலான நீர்நிலைகளும் உடையதாய், அந்த ஒவ்வொரு நீர்நிலையிலும் ஒவ்வொரு தன்மை, தேர்நிலைகள் யானை கூடங்கள் குதிரை பந்திகள் சேனை இடங்கள் ஆஸ்தான மண்டபம் அரச மண்டபம் விசித்திர மண்டபம் வினோத மண்டபம் நியாய மண்டபம் நிறுத்த மண்டபம் கல்வி மண்டபம் கணக்கரி மண்டபம் பாடல் மண்டபம் பரிசன மண்டபம் சித்திரை மண்டபம் தேவாசிரிய மண்டபம் சித்திர தெற்றி சிலம்ப கூடம், எப்படி ஒன்னொன்னும் அந்த அளவுக்கு வந்து
அவ்வளோ விலாசமாக வந்து ஐயா வந்து விசாலமாக சொல்கிறார். அந்த நாட்டில் அவ்வளோ வளம் பொருந்திய நாடு, ஒரே இடத்துல எல்லா வேலையும் நடக்கலை, ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மண்டபம் கட்டி வச்சிருக்கிறான், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மண்டபம், அரச மண்டபம் தனி, ஆஸ்தான மண்டபம் தனியாக இருக்குது, சேனையிடங்கள் எப்படி இருக்குது, யானைக்கு தனியாக ஒரு சேனையிடம், தேர் நிலைகளுக்கு தனியாக ஒரு இடம், குதிரை பந்திகளுக்கு தனியாக இடம், சேனைகளுக்கு தனியாக இடம், அப்படி ஒவ்வொரு இடம் தனித்தனியாக. அடுத்தது மண்டபம் சொல்கிறார், ஆஸ்தான மண்டபம், அப்புறம் அரச மண்டபம், விசித்திர மண்டபம், வினோத மண்டபம், நியாய மண்டபம், நிறுத்த மண்டபம், கல்வி மண்டபம், கணக்கரி மண்டபம், பாடல் மண்டபம், பரிசன மண்டபம், சித்திரை மண்டபம், தேவாசிரிய மண்டபம், இப்படி இவ்வளோ மண்டபங்கள் அங்கங்கே தனித்தனியாக இருக்கு. இப்போ ராஜா எந்த மண்டபத்தில் இருக்கிறப்போ அவர் வந்து அந்த மண்டபத்தில் இருக்கிறார், அங்கே நிகழ்ச்சி நடக்குது, அவ்வளோதான். அது மாதிரி அவ்வளவு செல்வாக்கு செல்வ மிகுந்த ஒரு நாடு அது. அதனால அப்பேற்பட்ட மண்டபங்கள், அவ்வளவு மண்டபங்கள் அங்கே இருக்குதான். இந்த புராணத்தில் சொல்கிறாங்களோ இல்லையோ, வள்ளர்வர்மன் அந்த சோழ நாட்டுடைய வளமையை வந்து அப்படி எடுத்துட்டு போய் சொல்றார், விரிவுபடுத்தி சொல்றார். சித்திர தெற்றி சிலம்ப கூடம், அடுத்தது ஆயுத சாலை அமுத சாலை அறச்சாலைகளும் உடையதான். இந்த பக்கம் ஆயுத சாலை, இந்த சமய அறச்சாலை, அம்ப அமுத சாலை, இதெல்லாம் வேற இருக்கு. அது மட்டும் இல்லை, ரத்தன பீடிகைகளும் கனக மாளிகைகளும் பளிங்கு மாடங்களும் மணி பந்தல்களும் மகர தோரணங்களும் மங்கள கோஷங்களும் உள்ள இதெல்லாம் இருக்குது. எங்க? கடை வீதி, கடை வீதி, கணிகையர் வீதி, சூத்திரர் வீதி, வைசியர் வீதி, அரசர் வீதி, அந்தனர் வீதி, ஆதி சைவர் வீதி, சைவர் வீதி, வைதிகர் வீதி, அப்படின்னு அவ்வளவு வீதிகள். அந்த வீதிகள் ஃபுல்லாக எப்படி இருக்கு? மங்கள கோஷங்கள், மணி பந்தல்கள், மாட மாளிகைகள், பளிங்கு மாடங்கள், மகா மகர தோரணங்கள், அதெல்லாம் அந்த வீதியில அலங்காரம் பண்ணிட்டு இருக்குது. அந்த வீதி ஒவ்வொரு வீதியும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு. இத்தனை வீதிகள் அங்க, ஒவ்வொரு வீதியும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சாதாரணமாகவே அப்படிதான் அலங்காரத்தோடையே இருக்கு. அடுத்தது தபோதனர் இருக்கை, தவம் பண்றவங்க இருக்கக்கூடிய இடம், தபோதனர் இருக்கை, சைவ முனிவர் மடம், உற்சமயத்தார் உரையுள் முதலான வளப்பங்களை உடையதாய். அவங்களுக்கு தனித்தனியா மண்டபம். தியாகராஜ பெருமான் எழுந்தருளிய கமலாலயம் என்னும் திருக்கோயிலை உடைய உள்ளே உடையதாய். சோழ ராஜ்யர்கள் கமலாலயம் அப்படிங்கிறது அந்த குளத்தோட பேர், உள்ள இருக்கக்கூடிய அந்த குளம், என்ன குளத்திலயும் ஒரு மண்டபம் இருக்கும், கமலாலயம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு திருக்கோயிலை உள்ளே உடையதாய். சோழ ராஜ்யர்கள் பரம்பரையாக ஆட்சி செய்வதற்குரிய ராஜதானியாய், நிலமகள் திருமுகத்தில் இட்ட திலகம் போல் விளங்கிய திருவாரூர் என்கின்ற நகரத்தில், ஒண்ணும் இல்லை திருவாரூருங்கிற நகரம் அவ்வளவுதான். அந்த திருவாரூர் நகரம் எவ்வளவு செழிப்பா இருக்குது அது இன்னும் கூட விளக்கி சொல்லுவாரு. என்னன்னா, அந்த மூங்கில் மரமும் தென்னை மரமும் பாக்க மரமும் அசோக மரமும் என்ன பண்ணுதான், அப்படி போயிட்டு மேகத்தை அசைக்குமா மழை பெய்யுமா, வந்து கவிஞர் வந்து அந்த அளவுக்கு அதை இதை வந்து எடுத்துட்டு போவார். அது போய் அது அது ஆடும்போது அசையும் போது அந்த மேகத்துல படுதான், மேகத்துல பட்டோன்னு மழை பெய்ஞ்சிடும், அந்த அளவுக்கு செழிப்பா வளர்ந்து இருக்குதான். இந்த மதில் செவர்ல இருந்து எட்டி பார்த்தா இந்திரலோகம் தெரியுதான், எப்படி அந்த அகழி வந்து பாதாள லோகம் வரைக்கும் போயிடுச்சான், அவ்வளவு ஆழமா எடுத்துட்டு போயிட்டாங்க அகழி. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊர் திருவாரூர். அந்த திருவாரூர் சிறப்பு வந்து அந்த ஊரை வந்து எப்படி இருக்குது, எவ்வளவு வளமையோட இருக்குது அப்படின்னு வள்ளர்பெருமான் எடுத்து சொல்றார். இன்னும் முடியல. மூன்று சுடர்களிலும் முதற் சுடராகிய மேன்மையடைந்த சூரிய குலத்தில் பிறந்து அரசாட்சி செய்து வந்த சோழ ராஜர்களில் சிறந்தவராய், 64 கலைகளிலும் வல்லவராய், உயிருக்கு உறுதியை தருகின்ற நல்ல கேள்விகளை உடையவராய். இந்த ராஜாவோட பண்பு சொல்றார், இந்த சாதுக்கள் பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிருவத்தில் சொல்லுவார். இங்க அந்த மன்னனுக்கு உரிய தகுதிகள், அந்த மன்னன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு. அது என்ன, மறைமுகமா ஒரு மன்னனுக்கு இவ்வளவு தகுதிகள் வேண்டும், ஒரு அரசாள்பவனுக்கு இவ்வளவு தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அந்த தகுதிகளை பத்தி சொல்லிட்டு வர்றார். நிலமகள் திருமுகத்தில் இட்ட திலகம் போல் விளங்கிய திருவாரூர் என்கின்ற நகரத்தில்
மூன்று சுடர்களிலும் முதற் சுடராகிய மேன்மையடைந்த சூரிய குலத்தில் பிறந்த அரசாட்சி செய்து வந்த சோழ ராஜர்களில் சிறந்தவராய், அதுலயே அந்த சோழ ராஜர்களிலேயே இவர் தான் சிறந்தவராம். 64 கலைகளிலும் வல்லவராக, உயிருக்கு உறுதியை தருகின்ற நல்ல கேள்வியை உடையவராய், எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்கின்றவராய், அதுதான் முக்கியம், எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்கின்றவராய், நல்லது செய்தார், எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்கின்றவராய், வேதம் ஓதுதல், யாகம் செய்தல், இறப்பவர்க்கு ஈதல், பிரஜைகளை காத்தல், ஆயுத வித்தையில் பழகுதல், பகைவரை அழித்தல் என்னும் 6 தொழில்களிலும், இறைவனுக்கு எத்தனை தொழில், இறைவனுக்கு 5 தொழில், ஆனா இங்க திருவாரூர்ல அந்த சோழ மன்னனுக்கு 6 தொழிலாம். எப்படி வளர் பாருங்க, எப்படி எப்படி தூக்குறாரு பாருங்க, கடவுளுக்கு 5 தொழில் தான், ஆனா இங்கே அந்த சோழ ராஜனுக்கு 6 தொழில்கள் பண்ணக்கூடிய அளவு சிறப்பாக சொல்லுகின்றார். 6 தொழில்களிலும் வீரமுள்ள சேனைகளும் செல்வமுள்ள குடிகளும் மாறாத பொருள்களும் மதிநுட்பமுள்ள மந்திரிகளும், மதிநுட்பமுள்ள மந்திரிகளும் அன்புள்ள நட்பும் பகைவரால் அழிக்கப்படாத கோட்டையும் உடையவராக, அவரை சுத்தி எப்படி இருக்கிறாங்க எல்லாரும், மதிநுட்பமுள்ள மந்திரிகள், மாறாத நட்பு உடையவர்கள், செல்வமுள்ள குடிமகள்கள், வீரமுள்ள சேனைகள், அப்படி அதை அதெல்லாம் சுத்தி வச்சிட்டு இருக்கிறார். கோட்டையும் உடையவராய், வழக்கை அறிவிப்பவரையும், தங்களுக்குள்ள குறையை சொல்லிக் கொள்பவரையும் லேசிலே தமது சமூகத்துக்கு அழிப்பித்து, யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா மன்னரை பார்க்கறதுக்குள்ளார 10 பேரை பார்க்கணும், இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம இங்க வந்து யாரையாவது ஒருத்தர் போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு அதிகாரியை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேரை கவனிக்க வேண்டியது, அப்புறமா தான் அவரை போய் பார்க்கவே முடியும் இல்லைங்களா, அதுதான் இன்றைய காலகட்டம். ஆனா இங்க வள்ளல்வர்மன் சொல்றாரு, வழக்கை அறிவிப்பவரையும், ஒரு பிரச்சனைன்னு வராங்க, தங்களுக்குள்ள குறையை சொல்லிக் கொள்பவரையும் லேசிலே ஈஸியா தமது சமூகத்துக்கு அழைப்பித்து, அரண்மனைக்கு உள்ள வரணும்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க பாட்டுக்கு வரலாம், மன்னா அப்படின்னா போதும், கதவை திறந்துன்னு உள்ள வந்துகிட்டே இருக்கலாம், அப்படி ரெண்டு இதை வச்சு ஈட்டி வச்சுட்டு இப்படி குறுக்க வந்து போடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அப்படி ரொம்ப அழகா தங்களுக்கு அழைப்பித்து அந்த வழக்கை தீர்த்தும் அக்குறையை முடித்தும் கொடுப்பவராக, அந்த வழக்கை தீர்த்தும், இப்பெல்லாம் வழக்கு ஒண்ணு போச்சுன்னா வளர்ந்துக்கிட்டு தான் போகும், வழக்கு எத்தனை வருஷம் நடக்குதுன்னு தான் பார்க்கும், அவர் வழக்கு போட்டவர் இறந்து போயிடுறாரு, அதுக்கப்புறம் அவருக்குள்ளதான் வரும், அவரு வந்து அது அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறமா அந்த மாதிரி 2-3 தலைமுறைக்கு வந்து வழக்குகள் வரக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நடைமுறை சிக்கல், நடைமுறை சிக்கல் தான், நம்ம யாரையும் குறை சொல்லலை, ஆனா இங்கே அந்த மன்னன் அந்த குறையை தீர்த்து வைப்பவராகவும் அந்த வழக்கை முடித்து வைப்பவராகவும், பாலோடு பழம் சேர்ந்தாற்போல் முகமலர்ச்சியோடு இனிய வசகம் சொல்லுகின்றவராய், பாலோடு பழம் சேர்ந்த பாலும் பழமும், அதான் நம்ம இதிலெல்லாம் சொல்லுவோம், பாலும் பழமும் கைகளில் ஏத்தி இல்லைங்களா, நமக்கு ரொம்ப நல்ல விஷயம்னா பாலும் பழமும் எடுத்து கொடுத்துருவாங்க, பாலும் பழமும், பாலும் பாலோடு பழம் சேர்த்தாற் போல முக மலர்ச்சியோடு இனிய வசனம் சொல்லுகின்றவராய், அவ்வளோ இன்சொல்லாடல் நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம், இன்சொல்லாடல், அது மன்னனுடைய இயல்பம், அந்த மன்னனுடைய இயல்பை தான் இப்ப சொல்லிட்டு வர்றார், அவருடைய குணாதிசயங்கள், மன்னனுடைய குணாதிசயங்கள், பாலோடு பழம் சேர்ந்தாற் போல் முகமலர்ச்சியோடு இனிய வசனம் சொல்லுகின்றவரா, எப்படி கொடுக்கிறார் பார்த்தீங்களா, வளர் பெருமான நடை இருக்கு பாருங்க, இன்சொல் சொல்லுபவராய் சொல்லிட்டு போயிருக்கலாம், பாலோடு பழம் சேர்த்தார் போல் முக மலர்ச்சியோடு இனிய வசனம் சொல்லுகின்றவரா, பின் வருவதை முன்னே அறிந்து கொள்வதும் உறவினர் அயலார் சிநேகர் பகைவர் இழிந்தோர் உயர்ந்தோர் முதலான யாவரிடத்தும் கால வேற்றுமையாலும் குணவேற்றுமையாலும் உண்டாகின்ற நன்மை தீமைகளை உள்ளபடி அறிந்து கொள்வதுமாகிய விவேகம் உள்ளவராய், விவேகம் உள்ளவராய்னா அங்க வார்த்தை என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்சொல் ஆடுபவராய், விவேகம் உள்ளவராய், நம்ம அதைதான் சொல்லுவோம், சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா வள்ளல்வர்மன் அதை விரித்து சொல்றாரு, இதை விரிக்கில் இன்னும் பெருகும்னு சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி விரித்து சொல்றாரு,
சிநேகர் உறவினர் அயலார் பகைவர் இடிந்தோர் உயர்ந்தோர் முதலான யாவரிடத்தும் காலவேற்றுமையாலும் குணவேற்றுமையாலும் உண்டாகின்ற நன்மை தீமையை உள்ளபடி அறிந்து கொள்ளக்கூடிய விவேகம் உள்ளவர். எப்படிப்பட்ட விவேகம் உள்ளவராய்? அதுதான் இங்க விஷயம். இதெல்லாம் நம்ம கத்துக்கணும், இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அதுக்காக தான் அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை எடுக்கும். வல்லர் பெருமான் ஏன் மனுமுறை கண்ட வாசகத்தை சொன்னார் அப்படின்னு இதெல்லாம் நம்மளுடைய துணைப்பாட நூல்ல வைக்கிறாங்க. அது துணைப்பாட நூல்ல பர்மனண்டா வைக்கணும். இந்த பாட நூல்லையே கொண்டு வரணும். சின்ன பிள்ளைகள்ல இருந்து இதை ரெகுலரா எல்லா வருஷமும் படிக்க வைக்கணும். ஒரே ஒரு வருஷம் மட்டும் படிச்சா பத்தாது. எல்லா வருஷமும் இந்த மனுமுறை கண்ட வாசகம் பாட நூல்ல இருக்கணும். நம்ம எல்லா சங்கங்கள்லயும் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை ஜூன் மாசம் தான் வெளியிட்டாரு. அடுத்த மாசம் ஜூன் மாசம் எல்லா சங்கங்களையும் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை பத்தி நம்ம ஒரு விசாரம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து விசாரம் பண்ணணும். இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை படிக்கணும். எப்படி அகவல் படிக்கணுமோ அந்த மாதிரி இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை அந்த ஜூன் மாசம் படிக்கலாம். இப்படி எந்த வித தந்திரத்தால் ஆகுது இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நம்ம உள்வாங்க வேண்டும். அப்படி எடுத்து கொடுக்கிறார். விவேகம் உள்ளவராய் அகங்காரம் காமம் கோபம் லோபம் மோகம் பொறாமை வஞ்சகம் தம்பம் வீண் செய்கை முதலான குற்றங்களை தினையளவும் கனவினும் காணாதவர். அவர் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்ன்றத வள்ளல் பெருமான் காண்கிறார். அகங்காரம் காமம் கோபம் லோபம் மோகம் பொறாமை ஆச்சரியம் பொறாமை வஞ்சகம் தம்பம் வீண் செய்கை இது எதுவுமே அவர்கிட்ட கனவுல கூட திணை அளவு கூட நினைக்க மாட்டான். கனவிலும் திணை அளவு நினைக்க திணை அளவும் கனவிலும் காணாதவராய் துர்குணங்களை உடைய சிறியோர்களை சேர்த்துக் கொள்வதை மறந்தாயினும் நினையாமல். என்ன பண்பு பார்த்தீங்களா? துர்குணமுடைய சிறியோர்களை மறந்தாயினும் சேர்த்துக் கொள்வதை மறந்தாயினும் நினையாமல். விண்ணப்பகலி அன்பாளர் இதெல்லாம் பத்தி சொல்லுவார். அந்த மன்னர் எப்படி இருக்காருன்னா துர்குணங்கள் இருக்கிறவன அவனை மறந்து கூட சேர்த்துக்க மாட்டார். சேர்த்துக் கொள்வதை மறந்தாயினும் நினையாமல் நினைக்கவே மாட்டார். மறந்து கூட அவங்களை சேர்த்துக்கணும்னு நினைக்க மாட்டார். நற்குணங்களில் நிறைந்து செய்வதற்கரியான செய்கைகளையும் செய்து முடிக்க வல்ல பெரியோர்களை சகாயமாக கொண்டு அந்த பெரியோரை துணை கொண்டு நல்லது தீமையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல நல்லதையே எடுத்துக்கொண்டு அதை நல்லதையே சொல்லி கொண்டு நல்லதையே செய்து கொண்டு நல்லதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெரியோர்களின் சகாயத்தை துணை கொண்டு. அப்பேற்பட்ட பெரியவர்கள் தேடிதான் பார்க்கணும். சகாயமாக கொண்டு செய்யத்தக்க காரியங்களை தெரிந்து செய்வதும் செய்யத்தகாத காரியங்களை தெரிந்து விடுத்தும். எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அதை விடணும். நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த ஆகாரத்துல வள்ளர் பெருமான் ஆகாரத்துல இல்ல, வள்ளர் பெருமான் சன்மார்க்கத்துல எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் முதல்ல நிறுத்தணும். என்ன செய்ய சொல்றது நம்மளால செய்ய முடியலன்னா கூட செய்யக்கூடாதுன்னு சொல்றதை செய்யறது ரொம்ப பெரிய பாவம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பாதாளத்துல கீழே இருக்கிறோம்ல. முதல்ல இந்த சமநிலைக்காவது பூமிக்காவது வரலான்ற. அதனால முதல்ல வந்து அவர் எதெல்லாம் வேணான்னு சொல்றாரோ அதை முதல்ல விடணும். அதுதான் இங்க செய்யத்தகுந்த காரியங்களை தெரிந்து செய்தும் செய்யத்தகாத செயல்களை தெரிந்து விடுத்தும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதெல்லாம் விட்டுடணும். வேத விரோத ஆகாரங்கள், வேத விரோத நினைவுகள், வேத விரோத செயல்பாடுகள், இதெல்லாம் எது நமக்கு வேதம் அருட்பாதான் நமக்கு வேதம். அதுல எதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுடும். அதுதான் இங்க சொல்றாரு. அவனுடைய குணம், அந்த ராஜாவோட மன்னனுடைய குணம், செய்யத்தக்க காரியங்களை தெரிந்து செய்தும் செய்யத்தகாத காரியங்களை தெரிந்து விடுத்தும் பகை வலியும் தன் வலியும் துணை வலியும் கால நிலைமையும் இடநிலைமையும் அறிந்து காரியங்களை நடக்கும். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எதையெல்லாம் பார்க்கணும் நீங்க எடுத்துக் கொடுக்குறாரு. பகை வலி, அவனுடைய திறமை ஆற்றலை தெரிஞ்சுக்கணும். பகைவனோட வலிமையை தெரிஞ்சுக்கணும். தன்னோட வலிமையை தெரிஞ்சுக்கணும். தன் வலியும் துணை வலியும் தனக்கு துணையா இருக்கக்கூடிய அவங்களுடைய திறமையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கால நிலைமை, எந்த சூழ்நிலைன்றது தெரிஞ்சுக்கணும். கால நிலையையும் தெரிந்து இடநிலைமையும் எந்த இடத்துல இருக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணும். இடநிலைமையையும் தெரிந்து அறிந்து காரியங்களை நடத்தியும் அடுத்தவர்களது குணம் வல்லமை ஊக்கம் முதலான தன்மைகளை ஆராய்ந்து தெளிந்து
அவரவர் தரங்களுக்கு தக்க உத்தியோகங்களை அவரவர்களுக்கு கொடுத்து. உத்தியோகம் எப்படி கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அவரவர் தரங்களுக்கு தக்க உத்தியோகங்களை அவரவர்களுக்கு கொடுத்து. அவன் எதை செய்யறதுக்கு தகுதியா இருக்கிறான் அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு அந்த உத்தியோகத்தை கொடுக்கிறார். கொடுத்தும் பழமை பாராட்டியும் சுற்றம் தழுவியும் கண்ணோட்டம் வைத்தும் பழமை பாராட்டுது. சுற்றம் தழுவுதல், நம்ம கிட்ட இப்ப இந்த சுற்றம் தழுவுதல் காணாம போயிடுச்சு. முந்திலாம் நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நண்பர்கள் வீட்டுக்கு போவோம், உறவினர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு உறவினர் வீட்டுக்கு போவோம். இப்போ வந்து நண்பர்கள் வீட்டுக்கு போகணும்னா டேய் வீட்டில் இருக்கியா வரட்டுமா, அவன் இல்லடா கொஞ்சம் வேலையா இருக்கண்டா. அடுத்தது சொந்தக்காரங்களுக்கு நான் அடுத்த வாரம் வரலான் இருக்கேன். ஐயோ அடுத்த வாரமா, அடுத்த வாரம் நாங்க வெளியில போறோம், நீங்க அதுக்கு அடுத்த வாரம் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் வெளியே போறோம், அதுக்கு அடுத்த வாங்க வாரான்னு கூட சொல்ல மாட்டாங்க, அதுக்கு அடுத்த வாரம் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி ஆயிப்போச்சு இப்ப காலகட்டம். சுற்றம் தழுவுதல், சுற்றம் தழுவுதல் எங்க போயின்னு தெரியல இப்பெல்லாம். அதெல்லாம் கொடுக்குறாரு சுற்றம் தழுவும். ஜாதி இயற்கை, ஆசிரம இயற்கை, சமய இயற்கை, தேச இயற்கை, கால இயற்கை முதலான உலக இயற்கை உலக இயற்கைகளை அறிந்து அவற்றிற்கு தக்கபடி ஆராய்ந்து செய்து எல்லாம் இந்த ஜாதி சமயம் ஆசிரமம் அது எல்லாமே இருக்குது இல்ல, அது ஒன்னொன்னு இயற்கை அதாவது உண்மைன்னு பொருள். அதனுடைய உண்மையை ஆராய்ச்சி செய்து அதுக்கு தக்க மாதிரி நல்லொழுக்கத்துடன் நடப்பவராய், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஒழுக்கத்தோட நடப்பவராய், குடிகளுக்கு அணு அளவு துன்பம் நேரிடணும் அதை மலையளவாக எண்ணி தமக்கு வந்தது போல் இரக்கம் கொண்டு மனம் உருகுவதனால் தாயை ஒத்தவராய். அந்த மன்னன் எப்படி இருக்கிறானா, ஐயா வந்து ஆண்டவனை சொல்றாருங்க, தாயும் என்னொருமை தந்தையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை சொல்லுவார். என் தாயே, என் தந்தையே, என் குருவே, என் அரசே, என் தெய்வமே அப்படின்னு எல்லாம் ஆண்டவனை தான் சொல்லுவார். இங்க அந்த மனுநீதி சோழன் எப்படி இருக்கிறான்னா தாயை ஒத்தவராக இருக்கின்றான், தந்தையை ஒத்தவராக இருக்கின்றான், குருவை ஒத்தவனாக இருக்கின்றான், இறைவனையே ஒத்தவனாக இருக்கின்றான். அதை அப்படி விளக்கி சொல்றாரு பாருங்க. குடிகளுக்கு அணுவளவு துன்பம் நேரிடணும் அதை மலையளவாக எண்ணி, சின்ன கஷ்டம் தானேன்னு எடுக்க மாட்டான், ஐயோ இந்த கஷ்டம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு அதை பெருசா நினைச்சு அந்த கஷ்டம் தனக்கு வந்ததுன்னா எப்படி நம்ம அதை அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு முயற்சி பட்டோமோ அந்த மாதிரி அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு தாயை போல அப்படிங்கிற. ஏன்னா அந்த தாய் அப்படிப்பட்டவர், அந்த தாய் மாதிரி இருந்து அந்த குடிகளை காப்பாத்துறாங்க. அடுத்தது அந்த துன்பத்தை விட்டு இன்பத்தை அடையத்தக்க நல்வழியை அறியும்படி செய்விப்பதனால் தந்தையை ஒத்தவராய். அந்த துன்பத்திலிருந்து வெளியே வரணும், அதுக்கு என்ன வழி, அந்த வழியும் சொல்லிக் கொடுக்குறார். வழியை சொல்லிக் கொடுக்கும் போது அது தந்தை போல், தந்தையை ஒத்தவராய் அவர்களுக்கு நல்ல வழியை போதித்து அதிலே நடத்துகின்றபடியால், நல்ல வழியை போதித்து விட்டுறது இல்ல, நல்ல வழியை போதித்து அதிலே நடத்துகின்றவராய் இருப்பதனால் ஒரு குருவாக, குருவை ஒத்தவராய் அந்த குடிகளுக்கு இகபர சுகத்தை கொடுப்பதற்கு முன்னின்று அது பற்றி முயற்சி செய்யும் போது வரும் இடையூறுகளை நீக்குகின்றபடியாலும் அந்த ஒழுக்க வழியிலிருந்து தவறினால் அந்த குற்றத்திற்கு தக்க தண்டனை கொடுப்பவராக இருப்பதனால் தக்க தண்டனை விதித்து அவ்வழியில் பின்னும் நடத்துகின்றபடியாலும் தெய்வத்தை ஒத்தவராய். ஏன்னா தெய்வம் என்ன பண்ணுது அப்படின்னா முயற்சி பண்ணும் போது இடறி விழும்போது தூக்கி கொடுக்கும், அதே நேரத்துல நம்ம தவறு பண்ணும் போது தண்டனை கொடுக்கும், தட்டி கொடுக்கும், தட்டி விடும், அடி விடும். ஐயா சொல்லுவார் ஒரு பாட்டுல ஒரு இடத்துல, அவரு பசியினால மறந்து போய் கடவுளை வணங்காம சாப்பிட்டுட்டார். 10 பாட்டு சொல்றார் அந்த மாதிரி சாப்பிட்டதுனால ஒற்றியூர்ல தண்டிக்கப்பட்டனே அன்றே அன்னைக்கே அவருக்கு தண்டனை கிடைக்குதான், எப்படி உடம்பு நோகிற அளவு பாடுறார் அந்த பாட்டை. நான் வந்து அது படிச்சதுக்கு அப்புறமா பூஜை பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு ஆயிடுச்சு, பூஜை பண்ணாம சாப்பிடக்கூடாது.
நாம நினைச்சுக்கிட்டோம் ஜீவகாரணி ஒழுக்கம், நம்ம வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணிக்கலாம். பூஜை பண்ணாம சாப்பிட்டா தண்டனை கிடைக்கும், தண்டனை கிடைச்சாதான் நீங்க வந்து நல்ல வழியில இருக்கிறீங்கன்னு பொருள். ஐயா பாடுறாரு, நான் பூஜை பண்றதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன், மறந்து போய் பசியினால சாப்பிட்டுட்டேன், ஆனா ஒற்றியூருக்கு போறாரா, சாப்பிட்டுட்டு ஒற்றியூருக்கு போறாரா, அன்னைக்கே தண்டனை கிடைக்குது. பத்து பாட்டு பாடுறாரு, தண்டிக்கப்பட்டன நன்றே, ஒற்றியூர்ல தண்டிக்கப்பட்டன நன்றேங்கிறார். அதனால இங்க அததான் சொல்றாங்க, இப்ப இறைவன் அப்படிங்கிறவன் வந்து நம்மளை ஏத்தியும் விடுவோம், அதே நேரத்துல போடவும் செய்யும். சோ அப்படி அந்த மன்னன் இறைவனை ஒத்தவராய், தெய்வத்தை ஒத்தவராய், குடிகளுக்கு ஆபத்து நேரிடும் போது கட்டிய வஸ்திரம் அவிழ்ந்தவன் கை போல் உடனே அந்த ஆபத்திலிருந்து நீங்கும்படி கை கொடுப்பதினால் சிநேகிதனை ஒத்தவன, உடுக்கன் இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ஒருத்தனுடைய ஆடை விலகும் போது நழுவும் போது அப்படியே வந்து நம்ம கை எப்படி உடனே போய் அதை பிடிக்குதோ, ஆடை நழுவும் போது உடனே வந்து கை வந்து அதை பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும்போது உடனே ஓடி வந்து அந்த கஷ்டத்தை தீக்கிறோம், அதுதான் நட்பு. அந்த மாதிரி இருக்கானா மன்னன், குடிகளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது உடனே ஓடி வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அந்த கை கொடுப்பதினால் சிநேகிதனை ஒத்தவனாய், நல்ல காரியம் இது கெட்ட காரியம் இது என்று காட்டுகிறபடியால் கண் போன்றவராய், நல்லது கெட்டது கண்ணு காட்டு, கண் போன்றவராய், குடிகளுக்கு அச்சம் அவலம் முதலாவை நேரிடாமல் காத்து வருவதால் உயிர் போன்றவராய், குடிகள் தம்மை நினைக்கும் தோறும் இப்படிப்பட்ட நற்குண நற்செய்கையுடைய புண்ணிய மூர்த்தியை அரசனாக பெற்ற நமக்கு குறை ஒன்றும் இல்லை என்று கழிக்கின்றபடியால் பொன் புதையலை ஒத்தவராய், அரசனை வந்து அந்த மக்கள் புகழறாங்களாம், அந்த மாதிரின்னா அவர் பொன் புதையலை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த அண்ணனை பார்த்தா இருக்குதான், பொன் புதையலை ஒத்தவராய், கைமாறு வேண்டாது கொடுத்ததால் மேகத்தை ஒத்தவர், கைமாறு வேண்டாமல் கொடுப்பதால் நம்ம எதையாவது கொடுத்தா பிரதிபலன் எதிர்பார்த்துதான் கொடுக்கறோம், நான் இதை கொடுக்குறேன் நீ என்ன கொடுப்ப, இல்ல அன்னைக்கு நான் அதை கொடுத்தேன்ல, இல்ல அன்னைக்கு நீ இதை கொடுத்தல இந்த அதுக்கு இது சரியா போச்சு, இப்படிதான் கணக்கு வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கும். ஆனா அவரு கைமாறு எதிர்பார்க்காமல் கொடுப்பதால் மேகத்தை ஒத்தவர், மழை பெய்ஞ்சதுமா இப்ப அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்குது மழை, இப்ப ஒரு புயல் வருதா அடிச்சு தள்ளிட்டு இருக்கு அந்த பக்கம் சவுத்து தமிழ்நாடு ஃபுல்லா. அது மாதிரி மேகத்தை ஒத்தவராய், அறிவே ஆயிரம் கண்களாகவும், அறிவு ஆயிரம் கண்களாகவும், கைகளே கற்பகமாகவும், கொடுத்துக்கிட்டே இருக்குமா கற்பக விருட்சம், கைகளே கற்பகமாகவும், கண்களே காமதேனுவாகவும், திருமுகமே சிந்தாமணியாகவும், மனோதிடமே வஜ்ராதயமாகவும் கொண்டபடியால் இந்திரனை ஒத்தவராய், இந்திரன் இந்திரன் மாதிரி இருக்கார், இந்திரனுக்கு உண்டான எல்லா லட்சணங்களும் அந்த மன்னன் கிட்ட இருக்கு, சிங்காதனமே செந்தாமரையாகவும், அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு பொருளுடன் அடைவதற்கு நான்கு மார்க்கமே நான்கு முகமாகவும், நான்கு முகமாகவும் கொண்டு அந்தந்த மார்க்கங்களில் அந்தந்த பொருள்களை விருத்து பண்ணுகிறபடியால் பிரம்மனை ஒத்தவராயும், எப்படி விடுகிறார் பாருங்க, இந்திரனாகவும் பிரம்மனாகவும், ஆக்கினா சக்கரமே ஆங்கினா சக்கரம், சக்கராதயமாகவும், செங்கோலே திருமகளாகவும், சிறந்த பெரும் புகழே திருப்பார்க்கடலாகவும், யுக்தமல்லாத காரியங்களை ஒழித்திருப்பதே யோக நித்திரையாகவும் கொண்டு மண்ணுலகில் உள்ள உயிர்களை காத்து வானுலகில் உள்ள தேவர்களுக்கு ஒத்தவராய், வானுலகில் உள்ள தேவர்களுக்கு யாகங்களால் அமுது கொடுத்து வருகின்றபடியால் திருமாலை ஒத்தவராய், யாகங்கள் செய்யும் போது அதுதான் தேவர்களுக்கு சாப்பாடு, யாகம் வளர்க்கிறாங்க இல்லையா அது தேவர்களின் சாப்பாடு, அது நிறைய வளர்க்கறதுனால தேவர்களுக்கு அமுதம் கொடுப்பவராய், திருமாலை ஒத்தவராய், சோர்வில்லாமை தூய்மை வாய்மை என்னும் மூன்றுமே மூன்று கண்களாகவும், துணிவுடைமையே சூலமாகவும் கொண்டு பாவங்களை எல்லாம் நிக்ரகம் செய்து வருகின்றபடியால் ருத்ரமூர்த்தியை ஒத்தவராய், அவருடைய இலக்கணங்கள் பத்திக்கிறார் இந்த மன்னர் எப்படி இருக்கிறார், இந்திரனாக இருக்கிறான், பிரம்மனாக இருக்கிறான், திருமாலாக இருக்கின்றான், ருத்ரமூர்த்தியாக இருக்கின்றான், அடேங்கப்பா. பாட்டத்தை நீக்கி மகிழ்ச்சி செய்கின்ற அருள் உள்ளபடியால் அமுதத்தை ஒத்தவராய்,
வாட்டத்தை நீத்தி மகிழை கொடுப்பதற்காக அமுதத்தை ஒத்தவராய், சிவபக்தியில் மிகுந்தவராய், பொறுமையில் பூமியை ஒத்தவராய், தர்மமே உருவாக கொண்டு நடுநிலையிலிருந்து மண்ணீறி தவறாது விளங்கிய மனு சோழர் என்னும் பெயருடைய சக்கரவர்த்தியானவர். இப்பதான் சக்கரவர்த்தியே வர்றார். சோ அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய லட்சணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளவு விரிவா சொல்றாரு பாரு. இதெல்லாம் நான் பட்டியல் போட்டு வச்சிருக்கேன். அதாவது திருவாரூர் பெருமை அப்படின்னா அது எப்படி இருந்தது, அது வந்து சோலைகள், அப்புறம் மரங்கள், தடாகங்கள், நீர்நிலைகள், அதுக்கப்புறமா இந்த மன்னனுடைய கோட்டை, அது எப்படி ஒரு அந்த அகழி வந்து பாதாள லோகம் வரைக்கும், பதில் சுவர் இந்திரனுடைய லோகம் வரைக்கும், அப்புறமா அவனுடைய சேனைகள், ஆயுதப்படை, அப்புறம் குதிரைப்படை, யானைப்படை, அவனுடைய சேனைகள் இதெல்லாம், அப்புறம் அந்த மன்னருடைய மண்டபங்கள், ஆஸ்தான மண்டபம், அரச மண்டபம், அந்த மாதிரி எல்லா மண்டபங்களும், விசித்திர மண்டபம், வினோத மண்டபம் அப்படின்னு அந்த மண்டபங்களுடைய வகைகள், இந்த ஒரு ரெண்டு பக்கத்துக்குள்ளார இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த வள்ளல் பெருமான் இந்த நடை எழுத்து, இந்த நடைன்னு சொல்லுவாங்க, அவர் எடுத்துக்கிட்டு போற விதம், அது அப்படியே படிக்க படிக்க அப்படியே ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். இது மனுமரகண்ட வாசகம் எடுத்தோம்னா நான் முடிக்காம கீழே வைக்க மாட்டேன், அப்படியே படிச்சுக்கிட்டே போகணும். இது எத்தனை தடவை படித்தாலும் சலிக்காது, எத்தனை தடவை வேணாலும் நீங்க படிங்க, அழுப்பே தட்டாது. அவ்வளோ அருமையான ஒரு நடையில இந்த வள்ளல் பெருமான் எடுத்துட்டு போயிருப்பார். ஸோ அந்த மன்னனுடைய ஒரு மன்னனின் லட்சணங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசனின் லட்சணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யார் சொல்லியிருக்கா சொல்லுங்க, எவ்வளவு அந்த நுணுக்கமாக எடுத்துக்கொண்டு செல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த மனு நீதி தவறாது விளங்கிய மனுச்சோழர் என்னும் பெயருடைய சக்கரவர்த்தியானவர், கலிங்கர், குலிங்கர், வங்கர், கொங்கர், அச்சியர், கொச்சியர், தெங்கனர், பொங்கனர், தெலுங்கர் முதலான தேசத்தரசர்கள் எல்லாம் திரை கட்டி வணங்க, உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலில் வைத்து செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்யும் காலத்தில், உலகம் முழுவதுக்கும் இவன் தான் அரசா, நம்மளுடைய தமிழ் உலகம் ஃபுல்லா இருந்திருக்குது ஐயா. சோழர்கள் உலகெங்கும் ஆண்டவர்கள், உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்கு உள்ள வைத்திருந்தவர்கள், எல்லாரும் அவங்களுக்கு வந்து கப்பம் கட்டி இருந்தாங்க பேரரசர்கள். இவர்கள் பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசர், உலகெங்கும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சியில் எப்படி இருக்குதான், உலகமெங்கும் புலியும் பசுவும் கூடி போய் ஒரு துறையில் நீர் குடித்து உலாவி, புலியும் பசுவும் ஒன்னா போய் தண்ணி குடிக்குதான், கற்பனை பண்ணீங்க, புலியும் பசுவும் ஒன்னா போய் தண்ணி குடிக்குதான், சிங்கமும் யானையும் சேர்ந்து திரிக்குதான், சிங்கமும் யானையும் ஒன்னா நடந்து போதான், சிங்கமும் யானையும் சேர்ந்து திரிந்தும் பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தும், பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தான், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பழகுதான், ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு உரிமை பாராட்டுகின்றது, எது பருந்தும் கிளியும், பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தும், கூகையும் காகமும், ஆந்தை ஆந்தை கோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கூகை, கூகையும் காகமும் கூடி பறந்தும், அது ஒண்ணு ஒண்ணு விடைய விடாது, பயங்கரமா அடிக்க நீங்க பார்க்கலாம், கூகையும் காகமும் கூடி பறந்தும் புலி பூனையும் எலியும் பொருந்தி இருந்தும், பூனையும் எலியும் ஒன்னா இருக்குமா, அது ஒரே வலையில இருக்குது, பூனையும் எலியும் பொருந்தி இருந்தும், இந்தபடி மற்றும் உள்ளான விரோதமாகிய உயிர்களுக்கு ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல் சிநேகம் செய்து வாழ்ந்திருக்கவும், அவருடைய அரசாட்சியில மக்கள் விரோதம் பாராட்டுறது இல்லை, புலியும் பசுவும் ஒன்னா போய் தண்ணி குடிக்குமா, யானையும் சிங்கமும் அப்படியே ஒன்னா நடந்து போகுமா, கூகை ஆந்தையும் கோட்டானும் ஆந்தையும் காகமும் ஒன்னா பறக்குமா, புலிய எலியும் ஒன்னா, பூனைய எலியும் ஒன்னா இருக்குமா, பருந்தும் கிளியும் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்குமா, நட்புரிமையை பாராட்டுமா, அவருடைய ஆட்சி காலம் அப்படி இருந்ததுதான். எப்பேற்பட்ட அந்த ஆட்சி, அப்படி கற்பனைக்கு எடுத்துட்டு போய் பார்த்தா நம்மளால கற்பனை பண்ண முடியல, ஏன்னா அந்த மாதிரி ஆட்சி நம்ம பார்க்கல. இப்படி மற்ற விரோதம் இருக்கக்கூடிய எதுவுமே விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவு, மரங்கள் புல்லுகள் முதலான நடையில்லாத உயிர்களும்
வாடுதல் உலர்தல் உதிர்தல் வெட்டுண்டல் முதலான குறைகள் இல்லாம மரங்களை வெட்டுறது இல்லையா, புல்ல யாரும் புடுங்கிறது இல்லையா, அது வாடி போறது இல்லையா, அதுங்களுக்கு கூட எந்த குறையும் இல்லாம இருக்குதா அந்த ஆட்சி. மரங்கள் புல்லுகள் முதலான அவைகள் கூட வாடுதல் உலர்தல் உதிர்தல் வெட்டுண்டல் முதலான குறைகள் இல்லாமல் வளர்ந்தோங்கி வாழ்ந்திருக்கவும் பெருங்காற்று பெருவெள்ளம் பெருமழை தீப்பற்றல் இடிவிழுதல் முதலான உற்பாதங்கள் சிறிதும் இல்லாமல், பெருங்காற்று பெருவெள்ளம் எதுவும் கிடையாது, தீப்படி இருக்கிறது கிடையாது, இடிவிழந்தே கிடையாது, அப்படிப்பட்ட உற்பாதங்கள் சிறிதும் இல்லாமல் சுகுணமான காற்றும் மிதமான வெள்ளமும் பருவமழையும் தவறாமல் உண்டாமல் இருக்கு உண்டாகி இருக்கவும் பசி நோய் உடம்பு நோய் அவமிருந்து உயிரச்சம் முதலான துக்கங்கள் ஒன்றும் சேராமல் சுகமே சூழ்ந்திருக்கும். பசியே கிடையாதான், உடம்பு நோயே கிடையாது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த காலம் அப்படி இருந்துதான், யாருக்கும் பசியே கிடையாது, எல்லாருக்கும் நல்ல வகையான ஒரு ஆகாரம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு, யாருக்கும் எந்த விதமான நோயும் வரலையா. பசி நோய் உடம்பு நோய் அவமிருந்து உயிரச்சம் முதலான துக்கங்கள் ஒன்றும் சேராமல் சுகமே சூழ்ந்திருக்கவும் பிரம்ம சத்திரிய வைசிய ருத்திரர் என்கின்ற ஜாதியாரும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி என்கின்ற ஆசிரமத்தார் ஒண்ணு இல்லை. அது யாரு பிரம்மச்சாரி அப்படின்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரம்மச்சாரி வந்து வீட்டுலதான் இருக்கிறவன், வீட்டுல வந்து நார்மலா வந்து பிரம்மச்சாரி அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காதவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளல் பெருமான் வந்து கொஞ்சம் மாறுபட்டு அதை சொல்றாரு, மாறுபட்டு சொல்றாரு. பிரம்மச்சாரி அப்படின்னா வள்ளல் பெருமான் வந்து சுக்கிரம் வெளிப்படாமல் நிறுத்துதல் பிரம்மச்சரியம்ங்கிற சாது. ஆனா இங்க வந்து பிரம்மச்சாரி அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள், கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் செய்து இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் அப்படிங்கிறார் வானப்ப, அதாவது வைசிய சூத்திரர் என்கிற ஜாதியாரும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி என்கின்ற ஆசிரமத்தாரும் ஆசிரமத்தில் இருக்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த வானப்பிரஸ்தன் அப்படிங்கிறவர் யாருன்னா திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு காட்டிற்கு தவம் செய்ய போகிறார், மனைவியை கூட்டிட்டு தவம் செய்யறதுக்கு போறது, அதாவது ஆன்மீகத்துக்கு ஆன்மீக பயணத்துல குடும்பத்தோட மனைவியோடயே போறது, அது வானப்பிரஸ்தன். சன்னியாசி சன்னியாசிங்க வந்து துறவி எதுவுமே கிடையாது, எந்த பற்றும் இல்லாதவன் சன்னியாசி என்கின்ற ஆசிரமத்தாரும் சைவர் வைணவர் வைதிகர் என்கின்ற சமயத்தாரும் தங்கள் தங்களுக்குரிய ஆச்சாரங்களில் குறைவுபடாமல் வாழ்ந்திருக்கவும் தங்களுடைய ஆச்சாரங்களை எந்த குறையும் வச்சுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க ஆச்சாரத்துல போய் தலையிட்டு இருக்க மாட்டாங்க, எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கவும் அன்னதானம் சொர்ணதானம் கோதானம் பூதானம் முதலான தானங்களும் எந்த தானத்துக்கும் குறைவது, எல்லா தானமும் நடந்துகிட்டு இருக்கு குறைவில்லாமல், முதலான தானங்களும் தேவாலயம் கட்டுதல் திருக்குளம் எடுத்தல் செழுஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் சத்திரம் கட்டுவித்தல் முதலான தர்மங்களும், எது தர்மம், தர்மம் எது, கோயில் கட்டுறாங்க, தேவாலயம் கட்டுவித்தலும் திருக்குளம் எடுத்தலும், இப்ப இருக்கிற குளத்துலலாம் வீடு கட்டிட்டு இருக்கு, இப்ப இருக்கிற குளம் ஏரி எல்லாம் போயிருச்சு வீடு கட்டியாச்சு. ஏன்னா நம்மளுடைய சென்னையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து லேக் வியூ ரோடுன்னு பேர் இருக்கும், லேக் வியூ ரோடு, மாம்பழத்துல இருக்குது, நுங்கம்பாக்கத்துல இருக்குது, விருகம்பாக்கத்துல இருக்குது, எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு, அடையாறுல இருக்குது லேக் வியூ ரோடு, ஆனா அங்க லேக்கே கிடையாது, இப்போ லேக்கே கிடையாது. அப்ப லேக் வியூ ரோடு அப்படிங்கிறதுன்னா ஒரு காரண பெயர், லேக் இருந்தது அங்க, அங்க ஒரு ஏரி இருந்தது, அதனால அந்த இடத்துல அந்த ஏரியை பார்க்கக்கூடிய அளவுல அந்த வீதி இருந்ததுனால அதை லேக் வியூ ரோடு அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்பொழுது அந்த காரணம் காணாம போயிடுச்சு, பேர் மட்டும் தான் நிக்குது, லேக்கே காணும், லேக் ஃபுல்லா வீடு, லேக் ஹவுஸ் வியூ ரோடு தான் இப்போ. அது மாதிரி அந்த லேக்கே இப்ப இல்லாம போயிடுச்சு, லேக்கே இல்லை இப்போ. சோ ஆனா அங்க தேவாலயம் கட்டுதல் திருக்குளம் எடுத்தல் குளம் எடுத்தல் செழுஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் சத்திரம் கட்டுவித்தல் முதலான தர்மங்களும் சந்திராயன முதலான விரதங்களும் தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்களும், நான் இதுதான் வந்து நான் எடுத்துக்கிறேன், தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலிய தவங்களும் தார். தவம் அப்படின்னும் போது தியானம் செய்யறதும் ஜபம் செய்யறதும் தவங்கிறார் வள்ளல் பெருமான், இது வள்ளல் பெருமானுடைய வாசகம் தானே.
நானே தவம் செய்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா சொல்றார் தவம் செய்ய தவம் செய்தேன் சொல்றார். ஆனா நம்மளை வந்து தியானம் செய்யணும் தான் வார்த்தையை பயன்படுத்துறார். பாராயணம் செய்ய ஸ்தோத்திரம் செய்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். பாராயணம் செய்தால் தீரும். 3 மணி நேரம் நீங்க இடைவிடாது இக விசாரத்தோடு பாராயணம் செஞ்சீங்க. இக விசாரம் இல்லாமல் பரவிச்சாரத்தோடு பாராயணம் செஞ்சா காட்டுல போய் தவம் பண்றானே அதோட 10 கோடி பங்கு அதிகமான உஷ்ணம் நமக்கு கிடைக்கும். ஜபதபம் செய்தல் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஜபதபம் செய்தல் இங்க மனுமரை கண்டாவாசத்துல ரொம்ப தெளிவா கொடுக்கிறாரு. தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்களும் அதெல்லாம் தவம். ஜபம் செஞ்சிட்டு இருக்கிறோம்னா அது ஒரு தவம், தியானம் செய்யறோம்னா அது ஒரு தவம். தியானம் செய்தலும் ஜபம் செய்தலும் முதலான தவங்களும் தவறுபடாமல் ஓங்கி இருக்கவும் தியாகேச பெருமானுக்கும் மற்றுமுள்ள தெய்வங்களுக்கும், அவனுக்கு மட்டும் கிடையாது, தியாகேச பெருமானுக்கும் மற்றுமுள்ள தெய்வங்களுக்கும் திரிகால பூஜைகளும், 3 காலமும் பூஜை நடக்கும், திருப்பணிகளும், திருவிழா முதலான சிறப்புடைய விழாக்களும் குறைவில்லாமல் நடக்கவும் அவரது ஆட்சி செய்வித்து வந்தது. அவர் அப்படி ஆட்சி பண்ணிட்டு வராராம். அவர் ஆளுகைக்குட்பட்ட உலகங்களில் இதுதான் ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம கங்கை மணிமாறன் வந்து ஒரு தடவை இதை பத்தியே பேசினார். ரொம்ப அருமையான, அதாவது எப்படி அப்படின்னா அந்த ஆட்சியோட சிறப்பு இதுக்கு மேல சொல்ல முடியாது. அவனுடைய ஆட்சியின் சிறப்பு இதுக்கு மேல சொல்ல முடியாது. பூவே பறிப்படுவது, பறிக்கப்படுவது எதுனா பூ மட்டும்தான், வேற எதையும் பறிக்க மாட்டாங்க. கழுத்துல இருந்து செயினை பறிக்கிறாங்களா? பறிக்க மாட்டாங்க. உடம்புல இருந்து தலையை பறிக்கிறாங்களா? பறிக்க மாட்டாங்க. எது பறிப்படுவது? பூவே பறிப்படுவது. ஐயாவுடைய அந்த கற்பனையை பாருங்க, அப்படியே உள்ள அனுபவிச்சு எழுதியிருக்கிறார். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா வள்ளுவர் பெருமானுடைய இந்த நூலை எடுத்து கொடுத்துட்டு இது மாதிரி ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லணும். இதுதான் உண்மையான ஆட்சி. செங்கோல் செலுத்துக அப்படின்னாரு. செங்கோல் ஆட்சினா எது? இதுதான் பொற்காலம் அப்படின்னா இதுதான் பொற்காலம். பூவே பறிபடுவது, வேற எதையும் பறிக்க மாட்டான், பூவை மட்டும்தான் பறிக்கணும். பூவே பறிபடுவது, புனலே சிறைபடுவது. தண்ணி மட்டும்தான் பாட்டில குடிக்கிறதோ இல்ல டம்ளர்ல குடிக்கிறதோ பாத்திரத்துல குடிக்கிறதோ குடத்துல குடிக்கிறதோ பானையில குடிக்கிறதோ புனலே சிறைபடுவது. வேற யாரும் சிறையில், சிறை காலியா இருக்குது, எல்லா ஜெயிலும் காலியா கிடக்கும். சிறைச்சாலை அப்படின்னா அதுல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தப்பே கிடையாது, குற்றங்களே கிடையாது, குற்றங்களே கிடையாது. காற்றே அலைபடுவது, நாம இங்க அங்க அலைய வேண்டியதெல்லாம் இல்லை, காற்று தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா 10 நாள் 50 இடத்துக்கு அலைய வேண்டியது. காற்றே அலைபடுவது, காற்று தான் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, வேற யாரும் அலைய மாட்டாங்க. அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போவாங்க, குறிப்பிட்ட வேலையை பார்ப்பாங்க, குறிப்பிட்ட காரியம் நடக்கும், எல்லாம் அப்படியே அப்படியே ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குறாரு. பூவே பறிபடுவது, புனலே சிறைபடுவது, காற்றே அலைபடுவது, கல்லே கடினம் உடையது. கல்லுதான் கடினமானது. இப்ப நம்மளுக்கு இப்ப எல்லாம் கடினமாயிருச்சு. கடின சித்தர்கள்ன்ற வார்த்தையை வள்ளுவர் பெருமானே பயன்படுத்த வேண்டியதா போயிருச்சு. கடின சித்தர்கள், தயவில்லாத கடின சித்தர்கள்னு ஐயா சொல்றாரு. தயவில்லாத கடின சித்தர்கள் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும். தயவில்லாத கடின சித்தர்கள் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும்னு சொல்றார் ஐயா. இங்க கல்லே கடினமானது, கல்லுக்கு மட்டும்தான் அந்த கடினத்தன்மை இருக்குதான், மற்றவங்களுக்கு தான் இறக்க குணம். தயவு தயவு மேலோங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கல்லே கடினமுடையது, மாவே வடுபடுவது. எது மானா? எது வடுமாங்க? இப்ப சீசன் இல்லையா, மாவடு, அதுதான் வடுபடுவது, வேற எதுவும் வடுபட. வாழையே கொலைபடுவது, வாழைதான் கொலத்தல். இப்ப வந்து கொலை தள்ளிடுறாங்க, வாழையே கொலைப்படுவது. என்ன ஒரு அவரை என்னன்னு சொல்றது வள்ளுவர் பெருமான் சொல்லுங்க பாப்போம். வாழையே கொலைப்படுவது, வண்டே மது உண்பது, வண்டே மது உண்பது. நேற்று ஒரு நாள்ல 160 கோடி
தமிழ்நாட்டில் மட்டும் நேற்றுக்கு ஒரு நாள்ல 160 கோடி வருமானம். எது? மது. 2 மாசமா வேலை இல்லைங்க. மார்ச் 20ஆம் தேதி லாக்டவுன் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்க, மே 17ஆம் தேதி கடையை திறக்கிறாங்கன்னா 2 மாசமா வேலை. ஆனா 163 கோடி ஒரு நாள் வியாபாரம் தமிழ்நாட்டில். அப்ப மக்கள் மதுவுக்கு எப்படி அடிமையாகி இருக்கின்றார்கள்? இருக்கிற காசை கொண்டு போய் அதுல கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். வீட்டு செலவுக்கோ, பிள்ளைங்க படிப்புக்கோ, இல்ல தன்னுடைய நல்ல ஒரு பாழா போன குடி, நாசமா போற குடி. அது குடிச்சா பஞ்சமா பாதகங்கள்ல இந்த கள்ள குடிக்கிறவன் பொய் சொல்லாம இருக்க மாட்டான், திருடாம இருக்க மாட்டான். அது மாதிரி அந்த 5 பாவங்களும் அவனை வந்து சேரும். ஒரு பாவம் பண்ண பஞ்சமா பாதகங்கள்ல எந்த பாதகத்தை பண்ணாலும் பாக்கி 4 கூடவே வந்துடுவான். அப்படிப்பட்ட இங்க பூவே மது, வண்டே மது உண்பது, வண்டுதான் மது குடிக்கும், பூல இருக்கக்கூடிய அந்த மது, வேற மதுலாம் கிடையாது. வண்டே மது உண்பது, நெற்கதிரே போர்படுவது. போரே நடக்க மாட்டேங்குது, ஏன்னா எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்க, யாருக்கிட்டே பேராசை இல்லை. அந்த நாட்டை போய் நம்ம ஆளுதான், அந்த நாட்டை போய் அபகரிக்கணும் அப்படிங்கிற அந்த பேராசை அந்த மன்னன்களுக்கு இல்லை. எல்லா மன்னன்களும் நல்லா இருக்கு. இவருடைய ஆட்சி கீழே எல்லா மன்னர்களும் நல்லாவே இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இவர்கிட்ட முறைக்க போறாங்க, போராட போறாங்க? ஆனா எங்க போர் நடக்குது? நெல்லே போர்படுவது, நெல்லதான் போர் அடிக்கிறாங்க, போர் அடித்தல் சொல்லுவாங்க. நெல்லே போர்படுவது, நெற்கதிரே போர்படுவது, வயலே வளைபடுவது, மாதரிடையே குறைபடுவது. எது குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா பெண்களுடைய இடைதான் குறைஞ்சிக்கிட்டே போதான். என்ன ஒரு அந்த கவிஞருடைய அந்த நடை பாருங்க. வள்ளல் பெருமானங்க அப்படியே ஒரு புலவனா, ஒரு கவிஞனா அப்படியே அங்க செயல்படுற. மாதர் இடையே குறைபடுவதா, இடை சிறுத்துக்கிட்டே போதும், வேற எதுலயும் குறைச்சல் இல்லை. இங்க மாதர் இடையே குறைபடுவங்களும் அப்படியே பெருகிக்கிட்டே போதா, மாதர் இடையே குறைபடுவது. என்ன ஒரு நடையில எடுத்துக்கிட்டு போறாரு பாருங்க. தரித்திரமே தரித்திரப்படுவது, தரித்திரம், ஏன்னா தரித்திரம்னா ஒண்ணு இல்லாம போறது தானே, அந்த தரித்திரமே இல்லாம போயிருது, அதான் தரித்திரமே தரித்திரப்படுவது. துக்கமே துக்கப்படுவது, துக்கம்தான் துக்கப்படணும், வேற ஐயோ துக்கமே வரமாட்டேன் யாருக்கும்னு, அந்த துக்கம்தான் துக்கப்படுது. யாருக்கிட்டையும் துக்கமே இல்லை. அப்ப அந்த துக்கம், ஐயோ என்னடா யாருக்குமே துக்கம் வரமாட்டேன்னு, துக்கம்தான் துக்கப்படுதா? துக்கமே துக்கப்படுவது, பொய்யே பொய்படுவது. யாருக்கிட்டையும் பொய் இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் பொய்யாயிருச்சு, பொய் பொய்யா போயிருச்சு. இப்ப நம்ம பொய் சொல்றவனா இருந்தா பொய் மெய்யாயிருச்சு. பொய் சொல்றா, அப்ப பொய் இருக்குது, பொய் உண்மையாயிருச்சு, பொய் இருக்குதுன்னு. இங்க யாருக்கிட்டயும் பொய்யே கிடையாது, அப்ப பொய் பொய்யா போயிருச்சு, பொய்யே பொய்படுவது. இவை அல்லாமல் பொருள் பறிக்கப்படுவோரும், சிறைச்சாலையில் வைக்கப்படுவோரும், பகைவரால் அழைக்கப்படுவோரும், கடின மனமுள்ளவரும், படுபடுவோரும், கட்டுன்போரும், குத்துன்போரும், போரிற்படுவோரும், வளைபடுவோரும், குறைபடுவோரும், தரித்திரப்படுவோரும், துக்கப்படுவோரும், பொய்ப்படுவோரும் வேறே இல்லாமல். அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் எந்த மனுஷனுக்கும் இல்லாமல் மேன்மையே விளங்கி இருந்தது அவனுடைய, மனுச்சோழனுடைய ஆட்சி காலம் அப்படி இருந்தது. பூவே பறிப்படுவது, மாதரிடையே குறைபடுவது, துக்கமே துக்கப்படுவது, பொய்யே பொய்ப்படுவது, வண்டே மது உண்பது. ஒரு என்ன கற்பனை இல்ல வள்ளல் பெருமானுக்கு. அவர் நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பாக்குறதே கிடையாது. நம்ம அவர் சீர்திருத்தவாதியே பார்த்துட்டு போயிட்டோம். அவர் நல்ல கவிஞர், அருமையான கவிஞர். என்ன ஒரு பூவே பறிப்படுவதா, எப்படி அத யோசனை பண்ணிருக்கிறார் பார்த்தீங்க? மதுவே வண்டு உண்பது, வண்டே மது உண்பது. இப்படி இந்த பிரகாரமாக மந்திரி முதலான உறுதி சுற்றங்களுடன் உலகாண்டு கொண்டிருந்த மனுச்சோழன் என்னும் சக்கரவர்த்தியானவர், எல்லாருக்கும் ஒரு போரா இருக்கும் இல்லையா, இவ்வளோ புகழ்ந்து பேசினார், பேசிட்டார்.
ஆனா அந்த மனு சக்கரவர்த்தி மனசுல ஒரு குறை. என்ன குறை? புத்திர பேர் இல்லாமல் மனம் வருந்தி குழந்தை இல்லை. எல்லா செல்வங்களும் இருக்குது, குழந்தை இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? குழலினிது யாழினிது என்பர் தம் என்பர் தம் மழலை சொல் கேளாது. குழந்தையோட அந்த மழலையை கேட்காதவங்க அது ரொம்ப நல்லா இருக்குது, இது நல்லா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மழலை சொல்ல கேட்டவங்க, அட அதெல்லாம் என்னையா, இந்த மழலையை பாரு, அது ஒண்ணும் சொல்லாது, அவ்வளவுதான். அப்படியே ஆன்னு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கிறது இல்லையா? நம்ம சொல்லுங்க, அது பேசுறதெல்லாம் நமக்கு என்னமோ புரியுற மாதிரி அது இதுதான் சொல்லுதுன்னு சொல்லுவோம். அது கை காலம் அசைச்சுக்கிட்டே இருக்கும், அது எங்கிட்ட எப்படி பேசுது பாரு அப்படிங்கும். ஏன்னா அது அந்த மொழி நமக்கு புரியும். இந்த குழந்தையோட அந்த அசைவுகளை கொடுக்கக்கூடிய அந்த மொழி நமக்கு புரியும். அதுதான் அதான் இங்க சொல்றாரு. ஆனா அந்த புத்திர பேர் இல்லாமல் அவர் மனசு எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டார். மனம் மருந்தி அது பற்றியும் 60 வருஷம் காலமாக அநேக தானங்களும் தர்மங்களும் யாகங்களும் விரதங்களும் செய்தும். இந்த இடத்துல எனக்கு பெரிய டவுட், 60 வருஷ காலமாகன்ற அப்ப அவர் எப்ப ஒரு பதவிக்கு வந்திருக்கணும், எப்ப கல்யாணம் ஆயிருக்கணும், கல்யாணம் ஆனது 60 வருஷமா அவர் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு குழந்தை பருவத்துல. அப்ப ஒரு குழந்தை பருவத்துல கல்யாணம் ஆன கூட ஒரு 12 வயசுல கல்யாணம் ஆனது கூட அப்ப 72 வயசு அவருக்கு இல்லைங்களா? இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா கூட 60 வயசு கண்டிப்பா தாண்டிடுச்சு. 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறமா அவர் குழந்தைய பத்தி யோசிக்கிறாரா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. 60 வருஷ காலமாக அநேக தானங்களும் தர்மங்களும் யாகங்களும் விரதங்களும் செய்தும் புத்திரோற்பத்தி இல்லாமையால் புத்திர செல்வம் பெறாதவர் பொருட்செல்வம் பெற்றும் பயனில்லையே. புத்திர செல்வம் பெறாதவர் பொருட்செல்வம் பெற்றும் பயனில்லையே. புத்திரன் போல் நமக்கு இந்த அரச செல்வம் இன்மை மறுமை இன்பங்களை கொடாதே. அது இருந்ததுனால்தான் இன்மை இன்பம் மறுமை இன்பம் கிடைக்கும். இந்த அரச போக வாழ்க்கையில் அது கிடைக்காதே அப்படிங்கிற சந்ததி இல்லாவிட்டால் பிற்காலத்தில் கண்கள் இல்லாத முகமும் சூரியன் இல்லாத பகலும் போல அரசன் இல்லாத இவ்வுலகம் தலை தடுமாறி போகுமே. அவருடைய எண்ணம் பார்த்தீங்களா, காரூண்யம் தேவகாரம். அரசன் இல்லாம இந்த குடிமக்கள் எல்லாம் என்ன ஆவாங்களோ. ஐயா சொல்றாரு, அவரை வந்து இறைவன் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார் போல இருக்குது. வள்ளர் பெருமான் மறையறதுக்கு முன்னாடி சொல்றாரு, முந்தின நேத்து ராத்திரி கூட நான் ஆண்டவன்கிட்ட விண்ணப்பம் வச்சேன், நான் இல்லாம இந்த ஜனங்க ஒரு சனம் கூட இருக்க மாட்டாங்களே, என்ன நீ எங்கேயோ அனுப்புறியே அப்படின்னு விண்ணப்பம் வச்சேங்கிறார். அதுதான் அதுக்கு பொருள். ஏன்னா வள்ளர் பெருமான இந்த உலகத்துக்கு ஆண்டவன் அனுப்பி வைக்கிறான். இங்க வள்ளர் பெருமான் சன்மார்க்கத்தெல்லாம் நிறுவிட்டாரு, வேற எங்கேயோ போக சொல்றாரு போல இருக்குது. அதனால ஐயா சொல்றாரு, நான் இல்லாம இவங்க யாருமே இருக்க மாட்டாங்களேன்னா அதோட அர்த்தம் அப்படித்தானே வருது இல்லையா? அந்த பதில் வள்ளர் பெருமான் ஆண்டவன் பதில் சொல்றார் போல இருக்கு, நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் ஒரு சனம் மட்டும் கூட இருக்க மாட்டார்களே என்று இந்த ஜனங்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களை பற்றியும் குறிப்பிட்டேன் அப்படிங்கிற. அப்ப ஆண்டவன் அந்த பேசிட்டு இருக்கிறார், ஆண்டவன் இவரும் பேசுறாங்க, ஆண்டவன் எங்க போக சொல்றார் போல இருக்கு. அதுக்கு பதில் சொல்றார், நான் இல்லாம இந்த ஜனங்கள் ஒரு சனம் கூட இருக்க மாட்டாங்களே. அந்த மாதிரி இங்க அந்த வாரிசு இல்லாமல் அரசன் இல்லாமல் இந்த ஜனங்க என்ன ஆவாங்களோ அப்படின்னு அவன் கவலைப்படுறான். அரசன் இல்லாத உலகம் தலை தடுமாறி போமே, அதிலெல்லாம் இனி புத்திரனை பெற்றுக் கொள்வதற்கு தக்க முயற்சி நமது ஆண்டவன் ஆகிய தியாகராஜ பெருமானை வழிபடுவதே அல்லது வேறொன்றும் இல்லை. வேற வழியே கிடையாது, அவனைதான் நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராது. முடிவுக்கு வந்துட்டு அப்பயும் ஒரு டவுட் வந்துருச்சு. ஆனா இதுவரைக்கும் மோட்ச பேரு குறித்து தானே நம்ம அவனை வணங்கிட்டு வந்தோம், மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்ன்றதுக்காக தானே வணங்கிட்டு வந்தோம். இப்போ சுயநலமாக நம்ம அதாவது நிஷ்காமியமாக இதுவரைக்கும் ஆண்டவனாகிய தியாக மோட்ச பேரு குறித்து நிஷ்காமியமாக இத்தனை நாளும் வழிபட்டு வந்தனா, இப்போது புத்திர பேரு குறித்து காமியமாக நமது ஆண்டவனை வழிபடுவது தகுதி அல்ல. நிஷ்காமியம் அப்படின்னா எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம இதுவரைக்கும் அந்த மோட்சத்தை நினைச்சுதான் வழிபாடு பண்ணிட்டு வந்தாராம். ஆனா இப்போ வந்து தனக்கு புள்ள வேணுமே அப்படின்னு வழிபாடு பண்ண, அப்ப ஒரு ஆசை பற்றி வழிபாடு பண்றமே இது சரியா அப்படின்னு அடுத்த சந்தேகம் அவருக்கு வரும். ஆனா இது தரி இல்லதான், ஆனா கூட தீரா குறைக்கு தெய்வமே முடிவு என்கின்றபடியால். இந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசம்.
தீராக்குறைக்கு தெய்வமே முடிவு. இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த கொரோனா அப்படின்ற அந்த COVID-19 என்கிற அந்த வைரஸ். இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா இறைவனை தொழுவதே முடிவு. மற்றதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையோட இருக்கணும், அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. சுய முயற்சிங்கிறது ஒண்ணு இருக்குதுங்க ஐயா, அதை விட்டுடாதீங்க. ஆனா இறைவன் அவன் தான் நம்மளை எல்லாத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய. இந்த மாதிரி தீராக்குறைக்கு தெய்வமே முடிவு என்கின்றபடி எவ்விதத்திலும் தீராத புத்திரன் இல்லா குறையை சிவபெருமானது திருவாரூர் திருவருளாலே தான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து துணிவு கொண்டு தனது மனைவியாருடன் ஆகம விதிப்படி கமலாலயம் என்னும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து, இந்த கமலாலயம் அப்படிங்கிறது அந்த குளம், அதில் ஸ்நானம் செய்து பயபக்தியுடன் பூங்கோயிலை பஞ்சாவரண வளமும் செய்து உட்புகந்து. பஞ்சாவரண வளமும் அப்படிங்கிறார். பஞ்சாவரண வளம்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோயிலை சுத்தி வருது, அஞ்சு முறை சுத்தி வர்றதுன்னு பொருள். ஐயா வந்து திருவொற்றியூர் கோயிலுக்கு போறாராம். எப்படின்னா முதல்ல அந்த மாட வீதி, கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, வடக்கு மாட, அந்த வீதியை முதல்ல சுத்தி வருவார். அப்புறமா அந்த பெரிய மதில் சுவரை சுத்தி வருவார். எப்படி இதை வந்து ஒரு 7 தடவை 5 தடவை, அப்புறம் மதில் சுவரை 7 தடவை, அப்புறம் உள்ள ஒரு பிரகாரத்தை வந்து, அதுக்கப்புறமா மதில் சுவருக்கு அப்புறம் உள்ள ஒரு சுவர் இருக்கும் அதை ஒரு 3 தடவை, அதுக்கப்புறமா உள்ள வந்து கோபுரத்தை அண்ணாந்து பார்ப்பாராம், அப்புறம் போய் குளத்துல போய் குளிச்சுட்டு வருவாராம், கையை வச்சுக்கிட்டு அப்புறமா விமானத்தை பார்ப்பாராம், அதுக்கப்புறமா உள்ள நுழைவாராம். அதுக்குள்ள எங்க கர்ப்பகிரகம் இல்லை, அதுக்குள்ளார உள்ள அந்த உட்புற சுவருக்குள்ள நுழைஞ்சு அதை மறுபடியும் சுத்தி வருது. அதுக்கப்புறமா துவார பாலகர்கள் வழிபட்டு, அதுக்கப்புறமா கொடிமரம் நந்தி எல்லாம் வழிபட்டுட்டு, அதுக்கப்புறமா உள்ள போய் ஆண்டவனை தரிசனம் பண்றதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பார். அந்த மாதிரி இவர் ஆகம விதிப்படி அங்கே பஞ்சாவரண வளமும் செய்து உட்புகந்து தியாகராஜ பெருமானது சந்நிதிக்கேறி அஷ்டாங்க பஞ்சாங்கமாக நமஸ்கரித்து, சாஷ்டாங்கமா நமஸ்கரிக்குது அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை நிலத்துல படணும், பூமியில படணும், அப்படி செய்யலா அப்படி அப்படியே உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் கால் வரைக்கும் அப்படியே கீழே தரையில வந்து படணும். அந்த மாதிரி நமஸ்காரம் செய்து வணங்கிய முடியும் மலர்ந்த முகமும் நீர்மொழிகின்ற கண்ணும் துதிக்கின்ற நாவும் கூப்புகின்ற கையும் உலகம் எழும்புகின்ற உடம்பும் கொண்டு நிற்க, நம்மளுடைய தேகம் உச்சிலிருந்து எப்படி இருக்கணுங்கிற, தலை தாழ்த்தி இருக்க வேண்டும், கண்ணில் நீர் வழிந்து கொண்டிருக்க வேண்டும், எப்படி ஆனந்த கண்ணீர், பக்தி கண்ணீர், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதுவின் நம்மின் உலகியிலே மரணமெலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் முனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் போர்ச்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அதுல சொல்றார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அந்த கண்ணு அப்படியே தண்ணி ஊத்தா வரணும், தலை வணங்கி இருக்கணும், கை கூப்பி இருக்கணும், ஆண்டவா கை கூப்பி இருக்கணும். அதான் இங்க அப்படியே சொல்றாரு எல்லாத்தையும். உலகம் எழுகின்ற உடம்பும் கொன்று நின்று புத்திர பேரில்லாத குறையை தீர்த்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து, புத்திர பேரில்லாத தயவு செஞ்சு எனக்கு ஒரு குழந்தை வாரிசு இல்லை, நான் அரசனா போயிட்டேன், இந்த குடிமக்கள் என்ன பண்ணுவாங்க, நான் இல்லாட்டி, நான் போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல அரசன் வேண்டாமா, இந்த நாடு இவ்வளவு வளப்பமா இருக்குது, அதே மாதிரி வளத்தோட இந்த நாடு தொடர்ந்து இருக்க வேண்டாமா அப்படின்னு புத்திர பேர் குறித்து விண்ணப்பம் செய்து தோத்திரம் செய்து தமது அரண்மனைக்கு சென்று இந்த பிரகாரமே நாள்தோறும் போய் வழிபட்டு பிரார்த்தித்துக் கொண்டே வந்தார். தினந்தனம் இந்த மாதிரி போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றார். அவர் செய்யும் வழிபாட்டுக்கும் வந்தனைக்கும் இறங்கி தியாகராஜ பெருமான் புத்திர பேர் உண்டாகும்படி அனுக்கிரகம் செய்ய, அந்த அனுக்கிரகத்தால் மகாராஜனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி வலம்புரி சங்கு விலையுயர்ந்த வெண் முத்தினை கற்பம் கொண்டது போல தேவியார் தமது திருவயிற்றில் கற்பம் கொண்டு, எப்படி அந்த முத்து வலம்புரி சங்கல கர்ப்பம் தரிக்குதான், ஒரு கற்பனை எங்க எடுத்துட்டு போறாரு, வலம்புரி சங்கு விலையுயர்ந்த வெண் முத்தினையை கர்ப்பம் கொண்டது போல தேவியார் தமது திருவயிற்றில் கர்ப்பம் கொண்டு 10 மாதமும் சென்று நல்ல சுப தினத்தில் தர்ம தேவதை தாண்டவமாடவும்
வானகத்தார் மலர் சொரிந்து வாழ்த்தவும் வையகத்தார் மனம் கழிக்கவும் அதிதியாரானவர் ஆதித்தனை பெற்றது போலவும் மல்லிகை கொடி மனமுள்ள மலரை பூத்தது போலவும் வர்ணனை பாரு. எவ்வருக்கும் அதிசயம் அதிசயமிக்கத்தக்க சர்வ லட்சணங்களும் நிறைந்த வடிவுள்ள ஒரு புத்திரனை பெற்றார். அருமையான ஒரு அழகான ஒரு அருமையான அழகான ஒரு புத்திரனை அங்கே அந்த அரசியை ஆனவர் பெற்றெடுக்கின்றார். அந்த சோழ வள நாட்டின் பெருமையையும் சோழனுடைய பெருமையையும் அவன் புத்திரம் இல்லாமல் வருந்துகின்றதையும் சொல்லி அவன் புத்திர பேர் குறித்து விண்ணப்பம் செய்வதை எப்படி செய்கின்றான் என்பதையும் எடுத்து சொல்லி அவனுக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்கின்ற இந்த நிகழ்ச்சியோடு நாம் இன்றைய சொற்பொழிவை நாம் நிறைவு செய்யலாம். இதுல நம்ம இந்த மனுமுறை கண்ட வாசகத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த குணங்கள், ஒரு மன்னனுடைய குணாதிசயங்கள். அது மன்னனுக்கு மட்டுமல்ல நமக்கும் அதை எல்லாம் பொருந்தும். ஒரு இறைவனை தரிசிக்கும் பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் உண்டு. விண்ணப்பம் வைக்கணும்னா எப்படி வைக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டின் வளமை எப்படி இருக்க வேண்டும். மிகவும் அருமையாக வள்ளுவர் பெருமான் இங்கே இதை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார். அவருடைய அந்த கவிதை நடை, அந்த எழுத்து நடை, அந்த கதையை கொண்டு போகின்ற அந்த ஒரு போக்கு யாரிடத்திலுமே இல்லை, யாரிடத்திலுமே இல்லை. நிஜமாக சத்தியமாக சொல்லலாம், மனுபரை கண்ட வாசகத்தை படித்து விட்டீர்கள் என்றார். திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார்னு சொல்லுவார். அதையெல்லாம் சத்தியம் திருவருட்பா வரும் வரை, அவையெல்லாம் சத்தியம் திருவருட்பா வரும் வரை. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதவர் கூட திருவருட்பாவிற்கு உருகுவார். மனுமுறை கண்ட வாசகத்தை எடுத்து படித்து பாருங்கள் நண்பர்களே. ஏனென்றால் இன்னொரு 4 நாட்கள் 5 நாட்கள் நாம் இதை பற்றி பேசப் போகின்றோம், பார்க்க போகின்றோம். அதனால எல்லாரும் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை எடுத்து படித்தீர்கள் என்றார். நான் சொல்லும் பொழுது அது நன்றாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா எடுத்து சொல்லுகின்றேன். வள்ளுவர் பெருமான் அங்கே எழுதியிருப்பதை நான் எடுத்து சொல்லுகின்றேன், அவ்வளவுதான். என்னுடைய அறிவு இங்கே எதுவும் இல்லை. அவர் கூறியிருக்கின்ற, அவர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்ற அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நாம் அனைவரும் படிக்க வேண்டும், அதை ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். நான் திருவருட்பாவை எப்பயுமே படிங்கன்னே சொல்ல மாட்டேன், திருவருட்பாவை அனுபவிக்க வேண்டும். இப்போ ஒரு பாட்டு சொன்ன நினைந்து அப்படின்னு அதை அனுபவிக்கணும், அது பாடுற பாட்டு இல்லை, அனுபவிக்க வேண்டிய பாடல். அது திருவருட்பால 99% பாடல்கள் நாம் அனுபவிக்க வேண்டும், அப்படி ஒரு நடை. அதுபோல இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நாம் இந்த வாரம் முழுதும் நாம் அனுபவிக்கலாம் என்று கூறி அதை எடுத்து படியுங்கள். மனுமுறை கண்ட வாசகத்தை படியுங்கள், அருமையான ஒரு உரைநடை, அருமையான உரைநடை. அதை நாம் அதை படித்து அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து வைத்தோம் என்றால் அது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்திற்கு ஒத்துப்போகும். மனுமுறை கண்ட வாசகத்தின் அந்த கரு சன்மார்க்கத்தின் நெறிதான் என்பது நமக்கு அருமையாக புரியும். 1854 இந்த மனுமுறை கண்ட வாசகம் முதன் முதலில் வெளிவந்தது. ஜூன் மாதம் அடுத்த மாதம் நமக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை நாம் இந்த வாரம் முழுவதும் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீராமலிங்காய நமஹ.